சொந்தமா இருக்கலாம், ஆனா அதுல விளையுது நெல்லு, அது எங்க முதலாளிக்கு சொந்தம். ஒரு உமிய தொட கூட உங்களுக்கு உரிமை கிடையாது. ஜாக்கிரதை. சரியா சொன்னேன் பூசாரி, நீங்க எங்கிட்டப்பட்ட கடனுக்காக நெல்லை எனக்கு அளக்குறீங்க. நாளைக்கு உங்க பிள்ளைங்க என் பிள்ளைகிட்ட பட போற கடனுக்காக நெல்லை இவனுக்கு அளக்க போறாங்க. இதுதான் இந்த ஊர்ல இருக்கிறவங்களுடைய தலைவிதி. அதை மீறி எவனாவது நெல்லை விக்கிறேன் டவுனுக்கு போறேன்னு சொன்னீங்க, பயிர் மாத்திரம் இல்லை உங்க உயிரும் உங்களுக்கு சொந்தம் இல்லை. வண்டி எல்லாம் திருப்பி பண்ண கிடங்க கூட்டுங்க. போகலாம். முதலாளி முதலாளி, ஐயோ ஐயோ, நல்ல எதிர்காலம். இனிமே நான் காமிச்சுக்கிறமா, நீ போமா. போ. தலைமுறை உன்னை மரியாதையா கூப்பிட்டு பார்த்தேன், நீ மசியல. அதான் நாயை விட்டு கொண்டு வர வச்சேன். எப்படி என் சாமர்த்தியம்? மனுஷனோட பழகுனா உனக்கு நல்ல புத்தி இருக்கும். நாயோட பழகிறதுனாலதான் அந்த நாயை விட கேவலமா நடக்க. நீ கோவிச்சுக்கிட்டான ரொம்ப அழகா தான் இருக்க. ஐயா, இந்த வெங்காயத்துல தோல் உரிக்கிற மாதிரி கிருஷ்ணன் திரௌபதி துணியை உரிச்சானே, அது என் கண்ணால பாத்தங்க. தெருக்கூத்துல பாத்தீங்களா அந்த அநியாயத்தை? நான் உங்களை காக்கா பிடிக்கிறேன்னா. ஏங்க, உங்க அந்தஸ்துக்கு நான் காக்கா பிடிக்கலாமா? கழுகுல பிடிக்கணும். ஏயா இப்படி குழுகிற? ஒரு விதமான கிளிகிளிப்பு. அடிக்கிற வேப்பலையில உன்ன. ஐயா, உங்களை தேடிக்கிட்டு ராமையாங்கிறவர் வந்திருக்க. ஏண்டா பயப்படுற? நான் கவனிச்சுக்கிறேன். நீ மேல போ. சுடுகாட்டுக்கு போற வழி தெரியாம வந்திருக்கியா? தெரிஞ்சுதான் வந்திருக்கு. இதுவும் ஒரு சுடுகாடு தானே. நியாயம், நேர்மை, சத்தியம் எல்லாத்தையும் எரிச்சு சாம்பலாக்கி வச்சிருக்கிற சுடுகாடு. நாகராஜ், என் மகளோட வாழ்க்கையை உன் மக அநியாயமா கெடுத்துட்டான். அந்த அவமானம் தாங்க முடியாம என் மக கிணத்துல விழுந்து தற்கொலை செஞ்சுக்கிட்டான். இந்த அநியாயத்துக்கு நீயும் மகனும் பதில் சொல்லித்தான் தீரணும். ராமையா, எங்கிட்ட இதுவரைக்கும் யாரும் கேள்வி கேட்டதும் இல்லை, அப்படி கேட்டவங்க திரும்பி போனதும் இல்லை. தெரிஞ்சிருக்குமே உனக்கு. தெரிஞ்சுதான் வந்திருக்கு. நியாயம் கேட்க துணிஞ்சவனுக்கு
மரணம் தூங்கி எந்திரிக்கிற மாதிரி. நியாயமா? அய்யோ, அப்படி ஒண்ணு இருக்கிறதா எனக்கு தெரியாதே. ஏயா பூசாரி, ஐயா நீ நியாயத்தை மடியில கட்டி வச்சிருக்கியா? காசிக்கு போனா எதையாவது விடணும்னு சொல்லுவாங்க, நான் நியாயத்தை விட்டுட்டு வந்துட்டேன். யோ, நீ என்னயா கிளற கீழே? ஏய், மடியில நியாயம் இருந்துச்சுங்க, எங்கயோ கீழே விழுந்து போச்சு, சேத்துல அம்பட மாட்டேங்குது. நல்லா கேடு, நியாயத்தை கேக்குறதுக்கு இவன் மனுஷங்களை கூட்டிட்டு வந்தா பரவாயில்ல, ஆட்ட மந்தையில கூட்டிட்டு வந்திருக்கான். ஆடுகள் தான் உன் சுகபோகத்துக்கு செத்துக்கிட்டு இருக்கிற பலி ஆடுகள். அதனாலதான் உன் அக்கிரமத்துக்கு ஒரு எல்லையே இல்லாம போச்சு. இந்த சமுதாயம் உன்னை கண்டு ஊமையானாலும் சட்டமும் நியாயமும் உன்னை சும்மா விடாதுன்னு எச்சரிக்கத்தான் வந்தேன். பட்டணம் போறேன், அங்க உள்ள போலீஸ் அதிகாரிக கிட்ட என் மக சாவுக்கு உன் மகன் தான் காரணம்னு எடுத்து சொல்லி அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தே தீருவேன். ஒருத்தனா இல்ல, ஊரையே கூட்டிக்கிட்டு போறேன். ஏண்டா, இவன் பேச்ச கேட்டுட்டு நீங்கெல்லாம் கூட்டமா போய் போலீஸ சொன்னா உடனே அவங்க விலங்க எடுத்துட்டு ஓடி வந்துருவாங்களா? பைத்தியக்காரங்களா! பணக்காரன் வீட்டுக்குள்ள சட்டை எட்டி பாக்குறது இருக்கட்டும்டா, முதல்ல அவன் வீட்டு கதவை தட்டவே பயப்படும். எங்க முதலாளி நியாயத்தை தவண முறையில வாங்குறவர் இல்ல, ஒட்டு மொத்தமா வாங்கி பொட்டியில போட்டு கூட்டி சாவிய ஆத்துல போட்ட. அப்பேற்பட்ட ஆதி பராசக்தியே நியாயத்துக்காக 9 ராத்திரி போராடி இருக்கிறா. எங்க எஜமா தன்னுடைய மகனை நியாயத்திலிருந்து நீக்கிறதுக்காக 9 ராத்திரி போராட வேண்டாம், 1 ராத்திரி போராடினா போதும். ஏண்டா, உங்க பொண்டாட்டிங்க நெத்தியில பொட்டு இருக்கணுமா இல்லாத பொட்டெல்லாம் போயிடணுமா? அவங்க மஞ்ச குளிக்கணுமா இல்ல அத அவங்க மறந்தே போயிடணுமா? இன்னும் ஏண்டா நின்னு இருக்கீங்க? போகடா. இல்ல, போகாதீங்க, போகாதீங்க, நில்லுங்க. ராமையா, இப்ப அது புரிஞ்சுக்கிட்டியா? இவங்கெல்லாம் சரியான ஆட்டு மந்தை கூட்டணும். அதுவும் சாதாரண ஆடு இல்ல, சரியான பிரியாணி ஆடுங்க. அப்படி சொல்லு. நியாயத்தை நிலைநாட்ட ஒரு கூட்டம் தேவையில்லை, தனி ஒருவனையே போதும். என் மகளுக்கு உன் மகன் செஞ்ச கொடுமைக்கு நானே ஒரு முடிவு கட்டுறேன். பூசாரி ஐயா, நியாயத்துக்காக போராடினவங்களுக்கெல்லாம் என்ன கிடைச்சிருக்கு? துப்பாக்கி குண்டு. நியாயம் கேட்க போற இவனுக்கு குண்டெல்லாம் தேவையில்லைங்க, குழியே போதும். என்ன ராமையா, நியாயத்தை அடைஞ்சே தீருவேன்னு சொன்ன, நீ சொன்ன மாதிரியே ரொம்ப சீக்கிரம் நியாயத்தை அடைஞ்சிட்ட போல இருக்கு. சேத்துல வளர்ந்த செந்தாமரை இது. ராமையா, நீ எப்படி அமலோகத்துக்கு தான் போவ? எங்க அப்பா ஏற்கனவே அங்க இருக்கிறான், பார்த்தா விசாரிச்சதா சொல்லு, முடிஞ்சா கடுதாஸ் போட சொல்லு. நாகராஜ், நாகராஜ், என்ன இந்த கதிக்கு அலாக்குன மாதிரி நீதியையும் உண்மையையும் குழி தோண்டி புதைச்செல்லாம்னு எப்பவுமே நினைக்காத, உன்ன மாதிரி ஒரு அயோக்கியங்கிட்ட சத்தியம் தோற்றதா சரித்திரமே இல்ல. சத்தியம் உயிரோட சமாதி ஆயிடுச்சுங்க. என்னங்க, என்ன சமாதி ஆகிடுங்க போல இருக்குது? கையில மோதிரங்கத்துல கைட்டீங்களா? ஓம் விக்னேஸ்வராய நம, ஓம் சரணபதா, ஓம் ரகணபவசா. இத புடியா முதலாளி, நேரம் ரொம்ப அருமையா இருக்குது, வயல்ல இறங்கி பொன்னேறு பூட்டுங்க. வலது கால வச்சு இறங்குங்க. நில்லு. வயல்ல எவ்வளவு கால வச்சீங்க? ஒரே வெட்டு, சீவிடுவ சீவி. யார் ராணி? இந்த மண்ணில பிறந்தவன், நீ நின்னுட்டு இருக்கிய, இந்த நிலத்துக்கு சொந்தக்காரன். அப்படியா?
ஏ பூசாரி முதலாளி, நான் யாருன்னு இந்த பயிருக்கு புரிய முடியா? நறுக்குன்னு நாலு வார்த்தையில சொல்லு. நாயா அடங்கி கிடக்கிறவங்களுக்கு நல்லவரியா? உரசி பாத்தீங்க, நரசிம்ம அவதாரம் எடுப்பாரு ஜாக்கிரதை. ஏண்டா நீயா இந்த இடத்துக்கு சொந்தக்காரன்? அவன் செத்து 20 வருஷமாச்சுடா. இப்ப இது அனுபவிக்கிற உரிமை எனக்குத்தான். உரிமைங்கிறது நியாயமா கிடைக்கிறது? தட்டி பறிச்சுக்கிறது இல்ல நாகராஜ், நான் வேற யாரும் இல்ல. உன்னோட சூழ்ச்சிக்கும் துரோகத்துக்கும் பலியாயி அநியாயமா இறந்து போனாரே நல்ல சிவம், அவரோட ஒரே மகன் ராஜா. ஓஹோ, எங்கிட்ட வாங்கின கடனை திருப்பி தராம ஏமாத்தின அந்த அயோக்கிய மகனானே. நாகராஜ், நாக்க அடக்கி பேசு. அந்த புண்ணியாத்மாவோட பேரை சொல்ல கூட அருகதை இல்லாத நீ அவரை இன்னொரு முறை அயோக்கியன் சொன்ன நடக்கிறதே வர. நீ இப்ப எதுக்குடா இங்க வந்திருக்க? எங்க அப்ப நிலத்துல உங்க அப்ப ஏற்படுத்த தடுக்கத்தாண்டா? அது ஒரு காலம் நடக்காது. உங்க அப்பா பட்ட கடனுக்கு இந்த நிலம் முழுகி போச்சு. இவங்கிட்ட என்ன பேச்சு? நீங்க வேலைய ஆரம்பிங்க, இவனை நான் கவனிச்சுக்கிறேன். சார், அவனை பார்த்தா உங்களுக்கு கவனிச்சிருவான் போல் இருக்கு, ஆள் அனுப்புங்க. சின்ன சாம்பிள் தான். உன் அடியாட்களை சந்திச்ச மாதிரி உன்னையும் சந்திக்க ரொம்ப நேரம் ஆகாது. அதுக்கு இப்ப அவசியம் இல்ல. என்ன? நான் சட்டப்படி வந்திருக்கேன். கணக்கு இத படிச்சு அவர்கிட்ட சொல்லு. இவர் நல்ல சிவத்தோட மகர் தான். இந்த நிலை இவருக்கு தான் சொந்தம், இதுல போட்டிருக்கு. அது மட்டும் இல்லீங்க, இதுக்கு யாராவது அத்துமீறி சொந்தம் கொண்டாடுனா கடுமையா தண்டிக்கப்படுவாங்கன்னு கோர்ட் உத்தரவு. கவருங்க, இதுக்கு மேலும் நீங்க நிக்கிறது மரியாதை இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமா முதலாளி. இஷா, இஷா பையன் பலசாலி மட்டும் இல்ல, படிச்சவன் போல இருக்குது, சட்டம் கிட்டம் எல்லாம் பேசலாம். நாம இங்க இருந்து நகர்ந்துறது நல்லது. அடி தாங்காதுங்க, அடி தாங்காதுங்க, இன்னும் நாஸ்தா கூட ஆகல. என்ன அப்படி பாக்குறியே? சுரல் பட்டா சுப்பையா தேவர் பேத்தி வெள்ளிக்காப்பு வீராயி நான் அந்த. என்ன எல்லாரும் பாத்துக்கிட்டு நிக்கிறியே? மாலை போட்டிருக்கல, கைய தட்டுங்க. இந்த பண்ணையார எதுக்க முடியாம இந்த ஊரு ஆம்பளைகள்லாம் குட்டியில் ஆட்டம் அடங்கி கிடக்கிற இந்த நேரத்துல இந்த ஊருக்குள்ள நுழைஞ்சிருக்கிற மொத ஆம்பளை நீதான். அதுக்காகத்தான் இந்த மாலே. இனிமே பாருகண்ணே, உன் சொல்லுக்கு கட்டுப்பட்டு அம்பட்ட பேரு உன் பின்னால வரப்போறாங்க. அதுல முன்னால வரவ இந்த வீராயா தான் இருப்பான்னு. இந்த புளிச்சு போன புகழ்ச்சி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுக்குள்ள அந்த ராஜா பைய வளர்ந்து உங்களை ஒண்ணுமில்லாதவன் ஆக்கிடுவான். உண்மைதான், நமக்கு நிரந்தர தலைவரியா வந்திருக்கிறவனை ஓடிச்சா தான் நிம்மதி. கவலைப்படாதீங்க, அதுக்கு வேண்டிய ஏற்பாட்டை எல்லாம் நான் கவனிச்சுக்கிறேன். Hey!
இந்த முக்காமூல பண்ணையார் எங்கேயா போனாரு? எங்கயான ராமாயணத்தை குழப்பின் இருக்கா? மாலை வாசனை கண்டது வந்துடும். யோ இது உறுதியா? இதுவும் ஒரு விதத்துல கலெக்ஷன் தான் யஜமா. புரிய முடியா சொல்லியா? நம்ம ஆளுங்க சக்க போடு போட்டதுல அந்த ராஜா பைய சரணாகதி அடைஞ்சிட்டான். அது மட்டும் இல்லீங்க, இனி பண்ணையாரு கைத்தாப்புல ஒரு வார்த்தை பேச மாட்டேன்னு முதகட்டின்னு கால விட்டானா. அப்படியா? அது மட்டும் இல்ல, அந்த பையன் அறுவடை செஞ்ச நெல்ல உங்ககிட்ட அளக்கறதா ஒத்துக்கிட்டானா? யாரையா சொன்னது? எல்லாம் அந்த வெள்ளிக்காப்பு வீராயி சொன்னதுங்க. சொன்ன மாதிரியே நெல்லு முட்டையில எல்லாம் வண்டியில ஏத்திக்கிட்டு நம்ம தானிய கடங்குக்கு வரானா? அதனாலதான் இந்த வெற்றி மாலையை உங்களுக்கு சூடலான்னு ஓடோடி வந்தோம். சூடலாமா? ஏங்க இது காஞ்சி போறதுக்குள்ள கழுத்த நீட்டுங்க. அவசரப்படாதையா, அதான் நெல்லு மூட்டைகளை கொண்டு வந்து நம்ம கிடங்குல போடுற சமயமா பார்த்து மாற போடு. அப்பத்தான் அந்த பாய் அசரவா. முதலாளியா மஜாக்கா? அவர் மூளைய பாரு. இப்பவாவது தெரிஞ்சதாடா, நான் தர முதல இல்ல தண்ணி முதலதான். நீங்க முதல இல்ல திமிங்கிலம், நான் வெறும் கெட்ட மீன் தான். இடம் தெரியாம வந்து மோதிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. ஆமாங்க, நீங்க சிரிச்சாலே எதிரிங்க சீட்டு கிளியும், மறைச்சு பார்த்தா மூச்சே நின்னு போகும். பாவம் தம்பி தெரியாம எம்பி குறிச்சிருச்சு, மனசு வச்சு மன்னிச்சிடுங்க. 20 வருஷமா இந்த நேரத்துல விளையிற ஒவ்வொரு மணி நெல்லையும் அனுபவிச்சுட்டு இருக்கிறனா, அத சுலபமா இழக்க முடிவேனா? அந்த மூட்டை அவருங்கடா, அதுல இருக்கிற நெல்ல கை நிறைய அண்ணி கண்ணார பார்த்து ரசிக்கணும். அங்கே என்ன கண்ணு வாயா? பூஜாரி உன் கையில பூ மாலை, அவுக்கிறதுக்கு முந்தி கைய கழுவியா? பூஜாரி நெல்லுக்கு நல்லா உரம் போட்டிருக்காங்க போல இருக்குதே, முடியெல்லாம் வளர்ந்துருக்குது. இங்க மட்டும் என்ன வாழ்தான்? ஐயோ முதலாளி, நம்ம அம்ச கொண்டைய கோணிலேயே திரும்பி வந்துட்டானே, என்ன இது அக்கிரமோ? ஐயோ முத வாங்கிட்டு வந்திருக்க வாட்களை அப்படியே கையால எடுத்து கண்ணார ரசிச்சு பாரு நாகராஜ். இவனுக்கு ஆதரவா இருக்கிற நீ எல்லாம் அர்ச்சனை பண்ணா, அந்த அம்பிய பேருக்கு தாயா தெய்வமா இருப்பா, இந்த ஊருக்கு நிச்சயமா நல்லது செய்ய மாட்டான். கணக்கு ஒண்ணும் தெரியாத விவசாயிங்கிட்ட வெத்து பேப்பர்ல கை நாட்டு வாங்கி காலாகாலத்துக்கு இந்த பண்ணாயிருக்கிட்ட அடிமையாக்கியிருக்கிய, நீ செஞ்ச பாவத்துக்கு ஒரு நாள் பதில் சொல்லிதாய் ஆகணும். ஒரு நாள் பூந்து நம்மள விளாச போறாயவன். இப்பாவது புரிஞ்சுதா? நீ தண்ணி முதல்ல வெறும் தர முதல. அநியாயத்தை ஒழிக்க நான் அஹிம்ச முறையோட போராட வரலையா? அடிதடிக்கும் துணிஞ்சு வந்திருக்கேன். என்னங்க பெரிய பண்ண, கருக்கு மீச வச்சிருக்கிறதுனால காத்தவராயன்னு நினைப்பா? அப்படி பார்க்க போனா கரப்பாம்பூச்சி கூட தான் மீச இருக்குது. என் நலத்தை சட்டப்படி வாங்கின மாதிரி என் பூர்வீக வீட்டு சாவியும் வாங்கிட்டு போக வந்திருக்கேன். மரியாதையா கொடுத்துரு. கொடுக்கலனா? எனக்கு எப்பவுமே மயிலே மயிலே இறகு போடுன்னு கெஞ்சி பழக்கம். நீ புரிஞ்சுக்குவேன் நினைக்கிறேன். அவன் உங்க சட்டையை புடிச்சு இந்த ஆஸ்தி பண்றதுக்குள்ள சாவியை கொடுத்துடலாமே. நம்ம மூட்டு உடையறதுக்குள்ள அவன் வீட்டு பூட்டு சாவியை கொடுத்துறது நல்லது. கணக்கா? உன வேணுங்கிற சாவி எடுத்துக்கோ. பாத்திய வீராய், எங்க அப்பா மாடா உழைச்சு சம்பாதிச்சு கட்டின வீட்டு இந்த பண்ணையார் எப்படி குப்பை தொட்டிய மாத்திட்டான்னு. அந்த பண்ணையாரே ஒரு குப்பை தொட்டி தானே என்ன? சூது வாது வஞ்சனைன்னு பழைய சாமான்களையா கொட்டி வைக்கிற குப்பை தொட்டி ராஜா கண்ணு. இன்னைக்கு தூக்கி இதுகளை எல்லாம் வெளியில போட்டு அந்த கொடுமைக்கார பயல கொடும்பாவி கொடுத்துறதா நினைச்சுக்கிட்டு அவன் சாமான கொடுக்கணும். ராதா, என்னடி இது? உங்க அப்பா பெரிய பண்ணையாரு, ஊரே அவருக்கு சொந்தம் பெருமை அடிச்சு. இப்ப என்னடானா, நம்மள கூட்டிட்டு போக அட்லீஸ்ட் ஒரு தட்ட வண்டிய கூட காணோம். அதாண்டி எனக்கு தெரியல. அதா எங்க அண்ணன் வந்துட்டாரு. வாங்க. ஏன் இவ்வளவு லேட்டு?
நான் கரெக்ட் டைத்துக்கு தான் தங்கச்சி வந்தேன். இன்னைக்குன்னு பார்த்து இந்த ட்ரெயின் சீக்கிரமா வந்துருச்சு. ஆமா, இந்த அஜந்தா எல்லோரா பியூட்டிஸ் எல்லாம் யாருமா? இவங்க எல்லாம் காலேஜ்ல என்னோட ஒன்னா படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ். கிராமத்தை சுத்தி பார்க்கணும்னு சொன்னாங்க, அதான் அழைச்சிட்டு வந்தேன். ஏய், இவர் தான் டி அண்ணன் மிஸ்டர் கிரி. வாழ்க வாழ்க கேர்ள்ஸ். இந்த கிராமத்துல உள்ள அழகான இடங்களுக்கெல்லாம் உங்களை நான் கூட்டிட்டு போறேன். நீங்க இயற்கைய ரசிங்க, நான் உங்களை ரசிக்கிறேன். வாங்க வாங்க நெடின், வாங்க குடுமா, சும்மா குடுமா குடுமா. ஜீப்புக்கு ரொம்ப ஹீட் ஆயிடுச்சு, ஹீட் தணிஞ்சா தான் போக முடியும். சரியா போச்சு, இதுக்கு ஹீட் தணிற வரைக்கும் வெயிட் பண்ணா நாம ஈட்டிங்க்கு சரியான டைத்துக்கு போகவே முடியாது. இப்பவே பசி வயித்து கிள்ளுது, வாடி பேசாம நடந்தே போயிடலாம். கரெக்ட், வாங்க தோட்டத்தை வழியா கூட்டு போறேன். வீட்டுக்கு பத்து வீட்டுக்கு போயிடலாம். அண்ணா, இந்த சூட் கேஸ் எல்லாம் ஜீப்லயே இருக்கட்டும், வண்டி ரிப்பேர் ஆனதும் நீ எடுத்துட்டு வந்துரு. வாங்க. எடுப்பான இளசுங்க, இதுங்க கூட ஜாலியா பேசிக்கிட்டே போலான்னு பார்த்தா நடுவுல இது நந்தி ஆட்டம். பட்டாத்துல நாமா பார்த்து ஏசி பண்ணிக்கிறோம், பட்டிக்காட்டுல இயற்கை ஏசி பண்ணி வச்சிருக்கு. இந்த தென்னை மரத்து காத்து என்னமா குளுகுளுன்னு இருக்கு. மெட்ராஸ்ல நாம சாப்பிடற ஆப்பிள் ஜூஸ் விட எங்க ஊர் ஆத்து தண்ணிக்கு டேஸ்ட் அதிகம் தெரியுமா? அப்படியா? அப்போ நாங்க திரும்பி போகும்போது அந்த தண்ணிய பீபாயில பிடிச்சு கொடு, அத ஃப்ரிட்ஜ்ல வச்சு அப்படியே குடிச்சுக்கிறோம். நல்லா பாருங்கடி, இதெல்லாம் எங்க நிலம்தான். பாக்குற இடம் எல்லாம் பண்ணையார் நாகராஜ் வீட்டு நிலம் தானே, ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் பேசிக்குவாங்க. இதெல்லாம் எங்க அப்பா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது. எப்படி எப்படி? உங்க அப்பா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதா? யாரடி இது? போட்டியே ஒரு போடு. அம்மாடி இளசுங்களா? இந்த ஊருக்கு நீங்க புதுசுங்களா? ஏய் யார் நீ? ஏயா இடிச்சிடுவேன் ஜாக்கிரத. என்ன சொன்ன? பின்னண்ண, இந்த மண்ணுக்கு சொந்தக்காரன் நான், என்னமோ உங்க அப்பனதுன்னு சொல்றீங்க. உங்க அப்பா யாரு? பண்ணையார் நாகராஜ். ஆஹா, வெளமூர்ல வெண்ண எடுப்பானே, அவ மகளா? எங்க அப்பா பத்தி ஏதாவது சொன்ன? உங்க அப்பா மவள அடிச்சிருவிய, பொம்பளையாச்சேன்னு பாக்குறேன். இல்ல நேரம் நல்ல சிவம் அவனா கோக்கா.
என்னடா நீ மட்டும் தனியா வந்திருக்கிற? தங்கச்சி எங்க? இன்னுமா வரல. அட என்ன தம்பி இது, கூட்டிட்டு வர போனது நீங்கடா, எங்களை கேக்குறியா? யோ, பையிலே ஜீப் ப்ரிப்பேர் ஆயிடுச்சு. அப்பா தங்கச்சியும் ஃப்ரெண்ட்ஸும் தோட்டத்தை சுத்தி பார்த்துட்டே வந்துடும்னு அப்பயே பொறுத்தாங்களே. அப்படி முதலாளி, கெட்டு போன ஜீப்பே வந்து சேர்ந்துடுச்சு, இன்னும் ராதாமாவை காணாம ரொம்ப கட்டிட்டாங்களோ? யோ, வளராதியா, முதலாளி கிட்ட என்ன பேசுறதுன்னு இல்ல. டாடி, என்னம்மா இது போலாம்? பழங்கோலம் வாய முடியா? ஏமா, பிறந்த மண்ணு மேல பாசம் இருக்கிறது நியாயம், அதுக்காக இப்படியா புரண்டு வருது? ஒரு கன்னி பொண்ணு கரப்பட்டு வந்திருக்கிறியம்மா. யா, வழுக்கி விழுந்திருக்காயா? சும்மா இல்ல. ஏமா, என்ன நடந்தது? அப்பா, யாரோ நல்ல சிவ மகனா என்ன வழி மறிச்சு பொம்பு கெடுத்து உங்களை பத்தி தாறுமாறா பேசினா. ஏண்டா இப்படி கேவலமா பேசுறேன்னு கேட்ட, அதுக்கு அவ என்ன? அவனை நான் கவனிச்சுக்கிறேன், நீ உள்ள போமா. நல்லா தேய்ச்சு குளிமா. என்ன அது அக்கிரமம்? பாப்பாவ சேத்துல நாத்து நடுற மாதிரி நடிச்சுட்டான். அந்த பயலுக்கு அவ்வளவு தீபடா, அவனை பழிக்கு பழி வாங்காம விடவே மாட்டேன். ஏய் ஏய், ஆ ஏய், தம்பி வண்டி நிறுத்துப்பா. ஏமா? ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா இந்த ஊர் எல்லையை மிதிக்கிறேன். ஊருக்குள்ள போறதுக்கு முன்னால கோயிலுக்கு போய் அம்மனை தரிசனம் பண்ணலாம்னு நினைக்கிறேன். சரிமா, வாமா. நீ மீனாட்சி இல்ல? மீனாட்சி ஏதான். அன்னைக்கு யார் ஆதரவு இல்லாம அனாதையா ஊரை விட்டு போனவ மறுபடியும் திரும்பி வந்திருக்கிறாளே, என்ன நடக்க போகுதோன்னு பயமா இருக்கா? அம்மா, இந்த ஆளுகிட்ட என்ன பேச்சு? ஏய் பூசாரி, ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்க, அழிஞ்சு போன எங்க அம்மா ஒரு குங்குமத்துக்கும் உடஞ்சு போன வளையலுக்கும் காரணமான அத்தனை பேரும் அதற்கான தண்டனை அனுபவிச்சே தீரும். அம்மா, மூஞ்சில முடிச்சுட்டு அம்மா கிட்ட தரிசனத்துக்கு போனா புண்ணியம் கிடைக்கும். வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் வரலாம். பத்திரகாளி கோயிலுக்குள்ளதான் இருக்கான்னு நினைச்சேன், வெளிய வந்துட்டா. வாங்கம்மா. ஸ்ரீ ராமச்சந்திர பெருமான் 14 வருஷம் வனவாசத்தை முடிச்சுட்டு அந்த அரக்கன் ராவணன் இல்ல, அவனை கொன்னுட்டு மறுபடியும் அயோத்திக்கு திரும்பி வந்து ஆட்சி செய்ய ஆரம்பிச்சார். அவர் ஆட்சியில மக்கள் எந்த விதமான குறையும் இல்லாம சந்தோஷமா வாழ்ந்ததால அதுக்கு ராமராஜ்யம்னு பேர் வந்தது. இந்த ஊருக்கு ராமராஜ்யம் வரணும்னா என்னப்பா செய்யணும்? வீட்டுக்கு ஒரு ராம வரணும். அப்பா, இந்த வீட்டுக்கு நான் தான் ராம. ஏங்கப்பா, அப்பா பேச்ச கேட்ட அயோத்தி ராம மாதிரி அப்பாவுக்கு புள்ள தப்பாம பிறந்திருக்கான். பின்ன நல்ல சிவத்தோட புள்ளையா கொக்கா அண்ணா? அம்மா, அம்மா, என்ன அது அப்பாவை நினைச்சிட்டீங்களா? ஆமாப்பா, காயத்தால பட்ட வடுவே மாறாத போது காலத்தால ஏற்பட்ட வடுவு எப்படிப்பா மாறும்? அது கடந்த காலத்தை நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கு. அம்மா, கட்டாந்தரதான அறுத்த நெல்ல அடிச்சு குவிக்கிற களஞ்சியமா மாறுது. வெத்து காகிதமா இருந்த நம்ம வாழ்க்கை அர்த்தம் உள்ளதா மாறுற காலம் வந்துருச்சுமா. உங்க அப்பாவோட கனவெல்லாம் நனவாகிற காலம் வந்துடுச்சு. அவர்கிட்ட கட்டளை நிறைவேற்ற நேரம் நெருங்கிடுச்சு. அதுக்கு ஒரு நல்ல ஆரம்பம் தான் இந்த வீட்டுக்குள்ள நாம அடி எடுத்து வச்சிருக்கோம். ராஜா கண்ணே, ஏங்க கண்ணே, அம்மா என் தங்கச்சியை கூட்டிட்டு வர போறேன் என்கிட்ட ஒரு வார்த்தை முன்னாடியே சொல்லி இருந்தா ஆரத்திய அண்டாவில கரைச்சுக்கிட்டு கம்மா கரையில வந்து காத்துக்கிட்டு இருப்பேன்ல. உத்தண்டி உரிமை மேலாம் நைனா புள்ள நாயனம்னு இந்த வெள்ளிக்காப்பு பாணியில ஒரு வரவேற்பே வச்சிருப்பேன்ல. நீ இப்படி விலாவரியா டமாரா அடிப்பந்தான் நான் யாருகிட்டயும் சொல்லல. பார், என்ன அப்படி பாக்குறீங்க?
மேல தெரு சுருள் பட்டா சுப்பையா தேவர் இருந்தாங்களே அவங்க பேத்தி வெள்ளிக்காப்பு வீராயிதானா? அப்படியா? உங்க தாத்தா எங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவராச்சே. அவர் எப்பவும் கத்திய கையில தான் வச்சிட்டு இருப்பாரு. நீ நாக்கிலேயே வச்சிட்டு இருக்க. அவருடைய பேத்தி இல்ல? அப்படி இல்லைன்னா இந்த ஊருக்குள்ள ஒரு பொட்டை குட்டி புலிக்குட்டியா வாழ முடியுமான்னு. அதுக்கிட்டோ சௌக்கியமா இருக்கியா? இவங்களுக்கு என்ன, இந்த ஊர்ல சந்தோஷமா இருக்கிற ஒரே பொம்பளை இவங்கதான். அதுக்கு காரணம் இருக்குன்னு. என்ன? நான் என்ன கல்யாணமே பண்ணிக்கல. எவனாவது ஒருத்தன் எனக்கு மூக்கணாங்கயிறு போட்டா தானே நான் மூக்க சிந்தி போடுறதுக்கு. நாளைக்கு ஒரு பொண்ணு கன்னியாவே இருக்க முடியும். ஒரு நாள் இல்லன்னா ஒரு நாள்லயே ஒருத்தனை கழுத்து நிட்ட வேண்டியதானே. அதுக்காக ஒட்டக மாட்டம் ஒவ்வொருத்தங்கிட்டயா போய் கழுத்த நீட்டிக்கிட்டு இருக்க முடியுமான்னு. இந்த ஊருக்குள்ள முண்டாஸ் கட்டினவே ரொம்ப பேரு. ஆனா முண்டாவ தட்டிக்கிட்டு முன்னாடி வர்றவ ஒருத்தனுமே இல்லேன்னு. அதனாலதான் நான் இன்னும் கழுத்த காலியாவே வச்சுட்டு இருக்கேன். இப்படி பேசிக்கிட்டே இருந்தா நேரம் ஆகல, நேரம் ஆச்சு. போங்க அடுப்ப தோச்சு பால் காய்ச்சுங்க. போது நிறுத்தியா. பொம்பளை சபதம் ஆவேசம் எனக்கு பூச்சி காட்டிக்கிட்டு. நான் யாரு? புகையிற நெருப்பு. கேவலம் ஒரு புடவை நிறுத்தா என்ன ஆகும்? அப்படி எல்லாம் சாதாரணமா நினைக்காதீங்க. சபதம் போட்டுட்டு போன மீனாட்சி திரும்பி இந்த ஊருக்கு வந்திருக்கான்னா அதுல ஏதோ ஆபத்து அடங்கி இருக்குது. அதுக்கு பரிகாரமா புனீஸ்வரன் கோயில சுத்தணும்ங்கறியா? தனீஸ்வரன் கோயிலையும் சுத்தணும். அதுக்கே அவ்வளவு தூரம் போகணும்? நம்ம ஐயா சுத்தனா போதாது? உங்களை தெய்வம்னு சொன்னங்க. வாழ முடியா? இன்னொரு தடவை அந்த மீனாட்சிக்கும் அந்த பயலுக்கும் பயந்து ஏதாவது உழவீங்க, உங்க ரெண்டு பேருடைய தோரையை ஊறிச்சு மேலம் கட்டிடுவேன். அதுலயும் தாளம் தானுங்களே வரப்போகுது. நாங்க தான் ஏற்கனவே அந்த தாளத்தை போ 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 போ. என்னையா போ 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 போ. எந்த பணத்துக்காக என் புருஷனோட உயிரை பறிச்சியோ அந்த பணத்தை திருப்பி கொடுத்துட்டேன், உன் கடனை தீர்த்துட்டேன். ஆனா நீ செஞ்ச பாவத்தினால நான் இருந்த மஞ்சள் குங்குமத்தை உன்னால திருப்பி தர முடியுமா? புதஞ்சு போய் என் புருஷனோட உயிரை உன்னால மீட்டு தர முடியுமா? உன்னால பதில் சொல்ல முடியாது. நாகராஜ், நீ செய்த சதிகளை எல்லாம் அம்பலப்படுத்தி உன்னை பழிச்சு பழி வாங்கி நான் போட்ட சபத்தை நிறைவேற்றத்துக்காக தான் இங்க வந்திருக்கேன். சபதத்தை நிறைவேற்ற போறியா? நீ மட்டும் இல்ல, இன்னும் 1000 பேர் வந்தாலும் இந்த நாகராஜ அசைக்க முடியாது. நாகராஜ், ஒன்னு ஒழிக்க 1000 பேர் தேவையில்லை, நான் ஒருத்தனே போதும். உன் கதையோட கடைசி கட்டத்துக்கு நீ வந்துட்ட. ஆனா உன் துரதிருஷ்டம், உன் கதையோட முடிவுல சுபன்னு போட முடியாது, பாவன் வேணா போடலாம். வாங்கம்மா போலாம். என்னது அக்கரம்பு? போற வாக்குல பச்சை மரத்துல ஆணி ஏத்துற மாதிரி சதக்கு நீ ஏத்திட்டு போறான். சாதாரண ஆணி ஐயா, தான ஆணி. இப்படிதான் புராணத்திலே பரசுராமன். இனிமே புராணம் திராணம் எங்கிட்ட பேசுன, ஆட்டுக்கு பதில அம்மன் கோவில்ல உன்ன பலி கொடுத்துருவேன். எங்க அம்மன் ஏத்துக்க வேணாமா? சுமாரியா, நேரங்காலம் தெரியாம உளறிட்டு முதலாளி நீங்க கவலைப்படாதீங்க. அவளையும் அவளோட பிள்ளையும் ஊரை விட்டு விரட்டுறதுக்கு திட்டம் தயார். அம்மன் கோயில் திருவிழா நடக்கிறப்போ அந்த பூஜையிலேயே அவங்களுக்கு பிள்ளையார் சுழி போட்டுடுறேன். ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஆதி பராசக்தி மகேஸ்வரி அம்மா தாயே.
வேணுமா, சினிமா டிக்கெட் வேணுமா? டேய் என்னடா நண்டு கிள்ளிடுவே, கிண்டல் பண்ணா உங்களை சுண்டல் பண்ணி நானும் திம்பேண்டா. பொட்டி 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 பசங்களா, கேலி பண்ணா உங்களை மூளியாக்கி நானும் வெப்பேண்டா. தடி 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 ரொம்ப வீக்கான ஆளு. ஏய் கேட்டுக்குங்கடா சோமாரி. நல்ல மரங்களின் மத்தியில் சில புல்லுருவிகளை போல, அட நல்ல குடும்பங்கள் மத்தியில் தரம் கெட்ட குடும்பமும் உண்டு. அந்த குடும்பத்தை அடிச்சு பறக்கினா அந்த குடும்பத்தை அடிச்சு பறக்கினா எந்த குடும்பம் வாழும்? ஆகாத பேர்களை அப்புறப்படுத்தினா ஆத்தாளின் கோபமும் மாறும். நீ ஆணையிடு ஆத்தா, நாங்க அதை முடிச்சு காட்டுறோம். யாரு அந்த குடும்பம் சொல்லு, ஊரை விட்டே ஓட்டுறோம். பாவப்பட்ட குடும்பம் இந்த மீனாட்சியின் குடும்பம், நான் கோபப்பட்ட குடும்பம் அந்த குடிகேடியின் குடும்பம். சாபத்தீட்டு இருக்கு, அது சரிப்படாது நமக்கு. ஊரை விட்டே விரட்டு இல்ல உபத்திரவும் இருக்கு. அத்தா உன் மனசு போல செய்யறோம். அமைதி அமைதி அமைதி. பாவம் அந்த மீனாட்சியினுடைய குடும்பம் என்ன பாவத்தை செஞ்சிச்சோ தெரியல, பார்க்க பரிதாபமா தான் இருக்கு. என்ன செய்யறது? ஆனா ஊரை காக்கிற காவல் தெய்வம் அம்பிகை, அவ வாக்க மீற முடியுமா? அம்மன் வாக்குக்கு அடுத்த வாக்கு கிடையாது. நாங்க இந்த ஊரை விட்டு போனாதான் இந்த ஊருக்கு நன்மை கிடைக்கும்னா நாங்க இப்பவே போறோம். ராஜா அம்மா வேற வழி இல்ல, வாங்க. ஆத்தா வந்திருக்கேண்டா. சுண்டல் பண்ணி அதுல போட்டு போட்டு திம்பு, பொடி 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 வசங்களா. டேய் கேலி பண்ணா உன்ன கோழியில போட்டு புட்டு புட்டு திம்பு, தடி 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 வசங்களா.
என்ன காப்பாத்துங்க, எல்லாத்தையுமே நீங்க சொல்லிதானே நான் செஞ்சேன். இப்ப சொல்லி என்ன பிரயோஜனம்? ஊர் பெரியவங்களே, ஆத்தாவே வந்து சொல்லிட்டா இந்த பூசாரியோட ரத்தத்தை குடிச்சாதான் அவ தாகம் தீரும். இப்ப என்ன செய்யறது? வெட்டுங்க பூசாரிய, கொட்டட்டும் ரத்தம், குடிக்கட்டும். அம்மா ரத்தத்தை குடிக்க போறாங்களாமே முதலாளி. சுமைரியா, ராஜா நடந்தது நடந்து போச்சு. இப்பெல்லாம் கோவில் ஆடு மாடு கோழியெல்லாம் பலி கொடுக்கிறது குற்றம்னு சட்டம் வந்திருக்கு. அப்படி பார்க்கும்போது நரபலி கொடுக்கிறது அதோட பெரிய குற்றம். அப்போ மாத்துக்கு ஏதாவது பரிகாரமா செய்யலாம் சொல்றிய? ஆமா ஆமா. அப்படின்னா ஒண்ணு பண்ணு, அவர் ரத்தத்துக்கு பதிலா நம்ம கிராமத்து ஜனங்க எல்லாருக்கும் ஒரு நாள் அன்னதானம் பண்ணு. அப்படியே தலைக்கு ஒரு வேட்டி சேலைன்னு வஸ்திரம் தானம் பண்ணு. ஐயோ, அது மட்டும் செஞ்சா மரியாதை இல்ல. தலைக்கட்டுக்கு 21 ரூபான்னு ஸ்வரம் தானமும் பண்ணி. ஐயோ, மொத்த கணக்கையும் பார்த்தா ஆட்டாளுக்கு இவர் ரத்தத்தையே கொடுத்துடலாம் போல இருக்க. ஐயோ முதலாளி, நீங்க மட்டும் என்ன காப்பாத்துற, நான் நேரா ஊர் ஜனங்க கிட்ட போய் சும்மா நான் யாருக்கு கொடுக்க போறேன்? என் மக்களுக்கு. நீ சொன்னபடியே செஞ்சேன். பாத்தியா நாகராஜ், உன்னோட மோசடிக்கு நான் கொடுத்திருக்க தண்டனைய உன் போக்க மாத்திக்க, இல்ல உன் கஜானா வேகாரி ஆயிடும். இப்ப பாருங்களே வேடிக்கைய. நீயா தொடடி எடு. எடுக்க மாட்டேன். என்ன செய்வ? என்னடி திமிர? திமிர் எனக்கு இல்லடி, உனக்கு தான். இல்லனா ஒரு பாவம் அறியாம தழைகளை தின்னுட்டு இருந்த இதுக்கு மேல ஜீப்ப ஏத்தி இப்படி ஓட ஓட விரட்டுவியா? நான் விளையாட்டு பண்ண எதிரி விளையாட்டு? வாயிலா ஜீவன்களை இம்ச பண்ணி அதுங்க அலறி துடிக்கிறத ரசிச்சு பாக்கிறதுக்கு பேர் விளையாட்டா? தப்பி தவிர அதுங்க உயிருக்கு ஆபத்துனா என்ன ஆறுது? என்ன பெரிய விஷயம்? மிஞ்சு மிஞ்சு போனா இந்த ஆட்டுக்கு விலை 100-200 இருக்கும், அவ்வளவுதானே? வீட்டுக்கு வந்தா தூக்கி எறியற. ஓஹோ, என்ன இது? என்ன பெரிய விஷயம்? மிஞ்சி மிஞ்சி போனா இந்த ஜாக்கெட்டோட விலை 10-20 இருக்கும், வீட்டுக்கு வந்தா தூக்கி எறியற. தாதா போதுமா, நாங்க இந்த ஊருக்குள்ள வரும்போது ஒருத்தவன சேத்துல புரட்டி புரட்டி எடுத்தான். நாங்க இந்த ஊரை விட்டு போகும்போது ஒருத்தி உன் ஜாக்கெட்டை கிழிச்சு அலங்கோலப்படுத்திட்டா. சும்மா சொல்லக்கூடாது, இந்த ஊர்ல உங்க குடும்பத்துக்கு ரொம்ப மரியாதை. என்னமா சொல்ற? ஆமா டாடி, என் ஃப்ரெண்ட்ஸுக்கு முன்னாடி அவ என்ன ரொம்ப அவமானப்படுத்திட்டா. என் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் நம்ம ஃபேமிலிய பத்தி ரொம்ப கேவலமா ஃபீல் பண்ணிட்டு போயிட்டாங்க. எனக்கு தற்கொலையே பண்ணிக்கலாம் போல இருக்கு. நீ ஏமா தற்கொலை பண்ணிக்கணும்? உன்னை எவன் அவமானப்படுத்தி அழ வச்சாலும் அவளை காலம் பூரா கண்ணீர் விட வைக்கல. என் பேரு கிரி இல்ல. அண்ணா பண்ணியார் மகன் கிரி நம்ம துளசிய மாந்தோப்புல வழிமறிச்சு வம்பு பண்றாங்க. ஒண்ணுதானப்பா நம்பி இருக்கிறேன்.
நீ இப்படி கொலை செய்துட்டு ஜெயிலுக்கு போனா எங்களுக்கு யாருப்பா ஆதரவு? இந்த பொல்லாதவங்க மத்தியில நாங்க எப்படிப்பா வாழ முடியும்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருயா. என் அம்மாவு தவிர வேற எந்த தெய்வம் வந்து என்ன தடுத்திருந்தாலும் ஒரு ரத்தத்துல என் கைய வைக்காம விட்டுருக்க மாட்டேன்டா. சாப்பிடுங்கப்பா, கறி மீன் முட்டை கருவாட்டு குழம்பு எல்லாத்தையும் ஒரு வெட்டு வெட்டுங்க. என் மகன் கிரியனுடைய வெற்றிய கொண்டாட நல்லா சாப்பிடுங்க. இந்த ராஜா பாயவ தங்கச்சி கட்டு போட்டானா அப்படியே மட்டையல் மட்டையல் முட்டிக்கணும், அதுக்குதான் மட்டன் கறி. அவ சுருண்டு கிடக்கிறத கொண்டாட சொரா புட்டு ஒரே அள்ளுப்பார். இருந்தாலும் அந்த ராஜா பயல நினைச்சா கொஞ்சம் நெஞ்சு பட்டக்கு பட்டக்குன்னு அடிச்சுக்குதுங்க. அதனால மீனை சாப்பிட்டா கூட உள்ளார போகாம நெஞ்சுக்குள்ளேயே நீச்சல் அடிக்குதுங்க. ஆனா தொடர் அடிக்க பசங்களா, அவன் தங்கச்சி எப்ப கெட்டு போனாலும் அப்போ அவன் புள்ள பூச்சி ஆயிட்டான். அப்படி சொல்லாதீங்க, அவன் ஏற்கனவே புலி, இப்ப அடிப்பட்ட புலி, எங்க சின்னையா மேல பாஞ்சிருவானோன்னு பயமா இருக்குங்க. முதலாளி எனக்கு ஒரு சின்ன யோசனை, அந்த பொண்ண நம்ம தம்பிக்கே கல்யாணம் பண்ணி வச்சுட்டா ஊர்ல உங்களுக்கு நல்ல பேரு, அதுவும் இல்லாம நமக்கு இருக்கிற ஒரே ஒரு எதிரி ராஜா பையன், ஒண்ணுமே செய்ய முடியாம ஒதுங்கி போயிடுவான். போதும் நிறுத்திய, பெரிய யோஜனை சொல்ல வந்துட்டாங்க. யோஜனை அவளைய மருமகள் ஆக்கிக்கிறது நடக்காத காரியம். அவ அந்த ராஜா பையனுடைய தங்கச்சிங்கிறதுக்காக மட்டுமல்ல, என் ஜென்ம விரோதி நல்ல சிவத்தின் மகள். அந்த நல்ல சிவம் இருக்கும் போதும் எனக்கு எதிரி, செத்த பிறகும் எனக்கு எதிரி. பணையறையா, இது என்ன நியாயம்? கொடுத்த கடன் மொத்தத்தையும் ஒரே நாள்ல திருப்பி கொடுக்க சொல்லி கேக்குறீங்களே, என்னால எப்படி முடியும்? கொடுத்தவன் கேக்குறேன், திருப்பி தரதுக்கு கை வலிக்குதா? இனிமே என்னால பொறுத்துக்க முடியாது. இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துங்க. அதான் வாங்கின கடனுக்கு வட்டியா வருஷா வருஷம் என் நிலத்துல விளையிற விளைச்சல்ல பாதிய உங்களுக்கு அளந்துட்டு இருக்கனே. நீ நெல் அளக்கிறதோட நிறுத்திக்கிட்டா சரி, மாயால வேற அளக்கிறியே. ஊர்ல இருக்கிற முட்டா பயல்களை எல்லாம் ஒண்ணா கூட்டி வச்சுக்கிட்டு பண்ணையார் உங்களுக்கு துரோகம் பண்றாரு, உங்க நிலத்தெல்லாம் ஏமாத்தி பாதி விலைக்கு வாங்குறாருன்னு புருடா விடுற. கேட்டா அதான் உண்மைன்ற. ஆமா உண்மைதானே, பரம்பரை பரம்பரையா அவங்க மூதாதைய கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வச்ச சொத்தை கேவலம் கொடுத்த கடனுக்கா ஜப்திப்படுறது? என்ன நியாயம்? இதுவரைக்கும் உன் பேரு கேட்ட மாதிரி நீ நல்ல சிவமா இருந்த, இப்போ எனக்கு தொல்ல சிவமா போயிட்ட. மரியாதையா பணத்தை எடுத்துவேன். ஐயா, பகைய மனசுல வச்சுக்கிட்டு இப்படி பாவ புனித்தை பார்க்காம கொடுத்த பணம் மொத்தத்தையும் ஒரேடியா கேட்டா பணத்துக்கு நான் எங்க போவேன்? சுடுகாட்டுக்கு போ. எங்களுக்கு என்ன நல்ல சிவம்? உனக்கு ஐயாவை பத்தி நல்லாவே தெரியும். அவர்கிட்ட ஆடு மாடு வாங்க கடன் பட்டு அதை திருப்பி கொடுக்க முடியாம போயிடுச்சுன்னா அந்த ஆடு மாடு அவருக்கு சொந்தமாயிடும். நில புலனை வாங்க கடன் பட்டு அதை திருப்பி கொடுக்க முடியாம போயிடுச்சுன்னா அந்த நிலமே அவருக்கு சொந்தமாயிடும். அதே மாதிரி உன் கல்யாணத்துக்கு நீ கடன் வாங்கின, அத உன்னால திருப்பி கொடுக்க முடியல. ஏன் உன் பொண்டாட்டி எனக்கு சொந்தமாக்க கூடாது? இந்த நாகராஜ மேல இதுவரைக்கும் ஒருத்தன் கை வச்சதில்லை. அப்படி கை வச்சவன் உயிரோட போகவும் இல்லை. டேய் இழுத்துட்டு போங்க, ஒழிச்சு கத்துக்கலாம். மீனாட்சி, மீனாட்சி, உன் பிரச்சனை பண்ணைய அடிச்சு இழுத்துட்டு போறாங்க. என் எழுத்த உன் புருஷனுக்கு இதுதான் சரியான தண்டனை. உன் கண்ணு தெரியலையே, அவன் கொஞ்சம் கொஞ்சமா மண்ணில புதஞ்சு சாகடம். ஐயோ அப்படி சொல்லாதீங்க, இனிமே என் புருஷன் உங்ககிட்ட அப்படி பேச மாட்டாரு. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறியா, என் புருஷன் உயிரை காப்பாத்துங்க. இங்க உயிரே போனாலும் பரவாயில்ல, அவனுக்கு பணிஞ்சு போகாத. சாக போற நேரத்தையும் கொடுப்பாருங்க இல்லையா? உன் திமிருக்கு இதுதான்டா சரியான தண்டனை.
நீ சாகக்கூடாது மீனாட்சி, நீ சாகக்கூடாது. நம்ம பிள்ளைகளுக்காக நீ வாழ்ந்துதான் ஆகணும். மீனாட்சி, நீ நம்ம ராஜாவுக்கு தாயும் தந்தையுமா இருந்து நீதிக்கும் நேர்மைக்கும் போராடுற ஒரு நல்லவனா வளர்த்து ஆளாக்கணும். அவன் மூலமா அந்த கொலகார நாகராஜ பழிக்கு பழி வாங்கணும். மீனாட்சி, ஏன் உயிரை காப்பாத்துறதுக்காக நீ அந்த கொலகார பாவி காலில் விழுந்து கெஞ்சின மாதிரி தான் உயிரை காப்பாத்துக்கிறதுக்கு அந்த நாகராஜ் உன் காலில் விழுந்து கெஞ்சிடுமா? என்னுடைய கடைசி ஆசையை நம்ம ராஜா மூலியமா நீ நிறைவேற்றி வைக்கணும். அப்பதான் என் ஆத்மா சாந்தி அடையுமா. சாப போடல சரிதா போடி போறடா போறேன். போறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லிட்டு போறேன். இன்னைக்கு எந்த ஆதரவும் இல்லாம அனாதிகளா ஊரை விட்டு போறேன்னா ஒரு நாளைக்கு இங்க வருவேன். சும்மா இல்ல, உன்னை அழிக்கக்கூடிய சக்தி படைச்சவனா, நியாயத்தை நிலநாட்டக்கூடிய நல்லவனா, என் மகனை வளர்த்து ஆளாக்கி அவன் மூலமா உன்னை பழிக்கு பழி வாக்கல நான் மீனாட்சி இல்ல, இது சத்தியம், இது சத்தியம். என் சபதத்தை நிறைவேற்றணுங்கிறதுக்காகத்தான் உன்ன ஒரு வீரனா வளர்த்து இந்த ஊருக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி நீ ஒரு கொலகாரன ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் அவனை கொல்ல விடாம தடுத்து. உண்மைதாமா, அந்த அக்கிரமக்காரனால உயிரோட பதிக்கப்பட்ட எங்க அப்பாவோட சாவுக்கு நீதி கேட்டு இந்த ஊருக்கு வந்தது உண்மைதான். ஆனா இப்போ அநியாயமா என் தங்கச்சியோட வாழ்க்கை அடிக்கப்பட்டுருச்சு. புனிதமான இந்த துளசி செடி ஒரு மிருகத்தோட காலில் பட்டு கசங்கிடுச்சு, இதுக்கு என்னமா முடிவு? சில பிரச்சனைகளுக்கு அந்த ஆண்டவன் தாப்பா முடிவெடுக்க. ஆண்டவன் இந்த உலகத்துல நடக்கிற ஒவ்வொரு அநியாயத்தையும் ஒடிக்கணும்னா அவன் பத்து அவதாரம் எடுத்தது பத்தாது, மித்த ஒரு அவதாரம் எடுக்கணும். ஆமா, மனுஷனோட வாழ்க்கை பிரச்சனைக்கு மனுஷன் தான் முடிவு கட்டணும். என் தங்கையோட வாழ்க்கை பிரச்சனைக்கு சரியான முடிவை எடுக்க வேண்டியவன் இந்த அண்ணன் தான். நான் எடுக்க போற முடிவுக்கு குறுக்க நிக்கிற எந்த சக்தியும் நான் அழிக்காம விட மாட்டேன். இது சத்தியம். இந்த பத்து மைல் வட்டாரத்துல 20-25 கிராமம் இருக்கு, ஆனா ஒரு ஆஸ்பத்திரி கூட கிடையாது. அதனாலதான் என் மகளை படிக்க வச்சு பெரிய டாக்டர் ஆக்கி இந்த ஊர்லயே ஒரு ஆஸ்பத்திரியும் கட்டி அதுக்கு இன்னைக்கு திறப்பு விழாவும் நடத்துற. இனிமே உங்களுக்கு வாந்தி வரணும், பேதி வரணும், இழுப்பு வரணும், வலி வரணும், வாயில நல்லது வரணும். என்னங்க முதலாளி, அப்பதான் நம்ம ஊர் ஜனங்கள்லாம் நம்ம ஆஸ்பத்திரிக்கு வந்து சேருவாங்க. அப்போ இந்த ஆஸ்பத்திரி போனி ஆகணும்னா இந்த ஊரே காலி ஆகணும். ராதா, உனக்கு எனக்கு 1000 மனஸ்தாபம் இருந்தாலும் டாக்டருக்கு படிச்சுட்டு பட்டணத்துல வேலை செய்ய நினைக்காம கிராமத்துல சேவை செய்ய நினைக்கிறிய, அதை நான் மனப்பூர்வமா பாராட்டுறேன். ராதா, தம்பி சார்புல இந்த பூமாலைய பொன் மாலையா நினைச்சு போடுறேன். இந்த மாலையை என் பொண்ணு கழுத்துல போட முதல்ல போட நினைச்சவங்களுக்கு தகுதி வேணும். ராஜா, மாலை போட்டுக்கிறதுக்கு கழுத்து மட்டும் இருந்தா பத்தாது, அதுக்கு ஒரு யோகியதையும் வேணும்னு. அது மனுஷங்களுக்கு தெரியலைன்னாலும் இந்த மாலைக்கு தெரிஞ்சிருக்கு, அதனாலதான் யோகியதை உள்ள உன் கழுத்துல வந்து விழுந்திருக்குன்னு. உங்க அப்பாவால ஏழைகளை அழ வைக்கத்தான் முடியும். நீயாவது அவங்களை சிரிக்க வைக்க முயற்சி செய். ஏங்க
நாம இப்ப சிறப்பு சொற்பொழிவா நடத்திட்டு இருக்கோம். சிறப்பு விழாவை நடத்துங்க. இப்போது நமது மதிப்புக்குரிய ஊராட்சி ஒன்றிய தலைவர் அவர்கள் இந்த மருத்துவமனையை திறந்து வைப்பார்கள். வாங்க. வணக்கம். நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்னப்பா? பண்ணையார் நாகராஜ் வீட்டுக்கு போக போறேன். ஏ தங்கச்சி அவங்க வீட்டு மருமகளா ஏத்துக்க சொல்லி கேட்க போறேன். ஏப்பா தலை நிமிந்து நிக்க வேண்டிய நீ அவ முன்னாடி தலை குனியறதா? ஆமா, நான் தலை குனிஞ்சு நின்னாதான் தங்கச்சி தலை நிமிர்ந்து வாழ முடியும். தங்கச்சி மானத்தை காக்க என் தன்மானத்தை விட்டு கொடுக்கறதுதான் நியாயம்னு நினைக்கிறேன் ராஜா. ஆமாமா, பண்ணையாருக்கும் நமக்கு உள்ள பகைக்கு ஒரு பாவம் அறியாத தங்கச்சியை நான் பலியாக்க விரும்பல. இறந்து போன அப்பாவோட கடந்த காலத்தை விட வாழ வேண்டிய தங்கச்சியோட எதிர்காலம் தாமா எனக்கு முக்கியம். ஒரு புருஷனுக்கு மனைவிங்கிற முறையில செஞ்ச சபதத்தை நிறைவேற்ற முடியலையேன்னு மனசு துடிக்குது. ஆனா ஒரு பெண்ணை பெத்தவங்கிற முறையில அவளுக்கு ஒரு நல்ல வாழ்வு கிடைக்கிறதா முக்கியம்னு மனசு ஏங்குது. உன் விருப்பப்படியே செய். சரி. என்ன காரியம் செஞ்சிட்டமா? உனக்காகவே இந்த அண்ணன் வாழ்ந்துட்டு இருக்கும் போது நீ இப்படி ஒரு முடிவுக்கு வரலாமா? அண்ணே, என்ன தடுக்காதீங்க. நான் யாருக்கும் பாரமா இருக்க விரும்பல. நான் உயிரோட இருந்தேன்னா எனக்காக உங்க லட்சியத்தை மாத்திக்குவீங்க. அதனால அம்மாவோட சபதமும் நிறைவேறாது, அப்பாவோட ஆத்மாவும் சாந்தி அடையாது. அப்படி ஒரு நிலைமை வர நான் காரணமா இருக்க விரும்பல. தொடசி, எனக்கும் கவலைப்படாதமா. அம்மாவோட சபதம் நிறைவேறும், அப்பாவோட ஆத்மாவும் சாந்தி அடையும். அதே சமயம் உன் கல்யாணமும் நடந்தே தீரும். உன்னை எவன் இந்த நிலைமைக்கு ஆளாக்கணும் அப்படியே உன் கழுத்துல தாலி கட்ட வைக்க வேண்டியது என் பொறுப்பு. வேணா, அவ எனக்கு எடுத்துட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த அயோகி எனக்கு வாழ்க்கப்படுறதை விட நான் செத்து போறது எவ்வளவு மேல். அப்படியே நான் அவனுக்கு வாழ்க்கப்பட்டாலும் அந்த வாழ்க்கை ஒரு நரகமா தான் இருக்கும். இந்த பாருமா, உன்னை இந்த கிணத்துல விட விடாம தடுத்து ஒரு பாருங்கடத்தை கொண்டு போய் தள்ளிட மாட்டேன். உன்னை தொட்டவனே உன் கழுத்தை தாலி கட்டுவான். தாலி கட்டும் போது அவன் யோகியனா உனக்கு ஏத்தவனா இருப்பான், இது உறுதி. அது வரைக்கும் நீ இப்படி ஒரு முடிவுக்கு வரமாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. போறா, என் குழந்தைக்கு உடம்பு அனலா கொதிக்குதுமா, மூணு நக்கண்ண திறக்கவே இல்ல. நீங்க தாமா எப்படியாவது என் குழந்தைய காப்பாத்தி கொடுக்கணும். சரி வாங்க போல. நில்லு. உன் பிள்ளைக்கு வைத்தியம் பார்க்க பணம் வச்சிருக்கியா? இப்ப என்கிட்ட இல்லீங்க ஐயா. என் பிள்ளைய காப்பாத்துங்க. என் தாலி அடக வச்சாலும் உங்க பணத்தை குழந்த கொடுத்துறேன் ஐயா. ஓஹோ, இலவசமா வைத்தியம் பார்க்க சொல்றியா? இது என்ன ஆஸ்பத்திரியா ஆப்ப கடையா? பாபா அப்படிலாம் சொல்லாதீங்க ஐயா. பாவம் பா, நான் போய் அந்த குழந்தைய பார்த்துட்டு வந்துறேன். நீ சும்மா இருமா. இப்படி கண்ட கழுதைகளுக்கெல்லாம் இலவசமா வைத்தியம் பண்ணா ஆஸ்பத்திரி இழுத்து மூட வேண்டியதா? ஏய், நீ மரியாதையா போய் பணத்தோட வா. இப்ப நான் எங்கயா போக பணத்துக்கு? போக மாட்டேன். ஏமா, இந்த மாதிரி பிச்சைக்காரங்களுக்கெல்லாம் வைத்தியம் பண்ணா நம்ம கௌரவம் என்ன ஆகிறது? கீழே இறங்கு. இறங்கடி. உயிருக்கு வேல உயிர் தான், பாவத்துக்கு தண்டனை அதே பாவம் தான். என் தங்கச்சியை கெடுத்து என்ன வேதனையில துடிக்க வச்சானே உங்க அண்ணன். இப்ப நான் உன்னை கெடுத்து அதே மாதிரி உங்க அண்ணனை துடிக்க வைக்க போறேன்.
திடீர்னு வழி மறைச்சு கூட்டிட்டு போறதுனால ஏதோ தப்பான எண்ணத்துல உன்னை கடத்திட்டு போறதா கற்பனை பண்ணிட்டியா? லுக் ராதா, நான் உன்னை இப்ப அழைச்சிட்டு போறதுக்கு காரணமே உடம்பு சரியில்லாத ஒரு குழந்தைக்கு வைத்தியம் பார்க்கத்தான். அந்த குழந்தையோட வீடு பக்கத்துல தான் இருக்கு. பிளீஸ், இஃப் யூ டோன்ட் மைண்ட், வந்து அட்டெண்ட் பண்ண. ஓ ஷூர், தேங்க்யூ. இப்படி ஒரு நல்ல மனுஷன நாம தப்பா புரிஞ்சுக்கிட்டோமே. பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல, சாதாரண ஜுரம்தான். இந்த மருந்த மூணு வேளைக்கு கொடுங்க, எல்லாம் சரியாயிடும். டாக்டர் அம்மா, என் பேரனுக்கு என்னமோ ஏதோனும் பயமா இருந்தது. நீங்க தெய்வம் போல வந்து காப்பாத்திட்டீங்க. நீங்க நல்லா இருக்கணுமா? நல்லா இருக்கணும். சரி வரேன், குழந்தைய பத்திரமா பாத்துக்கங்க. சரிம்மா. தாதா, அந்த அம்மா சொன்ன வார்த்தை கேட்டியா? உங்க அப்பாவை அயோக்கியன்னு திட்டின அதே வாயால உன்னை தெய்வம்னு புகழ்றாங்க. நீ நல்லா இருக்கணும்னு மனமாற வாழ்த்துறாங்க. இதுல கிடைக்கிற மன திருப்தி சத்தியமா சொல்றேன், கை நீட்டி வாங்குற பணத்துல கிடைக்காது. தாதா, என் வீடு பக்கத்துலதான் இருக்கு. உனக்கு அப்செக்ஷன் இல்லைன்னா உன்னை நாங்க கூட்டிட்டு போறேன். வாங்க போலாம். அம்மா, இங்க வந்து பாருங்களேன், புதுசா நம்ம வீட்டுக்கு விருந்தாளி வந்திருக்காங்க. இது டாக்டர் ராதா, பண்ணையார் மக. தீர்காயுசா சந்தோஷமா இருமா. ஆமா, என்னப்பா அது அதிசயமா இருக்கு, பண்ணையார் மக இந்த ஏழை வீட்டு பக்கம் வந்திருக்காங்க. இந்த ஊருக்கு நல்ல காலம் பிறந்துருச்சுமா, அதனாலதான் இந்த தனலட்சுமியோட பாதம் பட்டிருக்குமா. என்னப்பா சொல்ற? ஆமாமா, ஏழைங்களுக்கு இலவசமா வைத்தியம் பாக்குறதுக்காக தான் இவங்க இந்த ஊருக்கு வந்திருக்காங்க. இப்ப கூட சுரத்தால துடிச்சிட்டு இருந்த மாரிமுத்தோட பையனுக்கு வைத்தியம் பார்த்துட்டு தான் வராங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். குப்பையில ரோஜா செடி முளைச்ச மாதிரி தப்பான வயிற்றுல இப்படி ஒரு தங்கமான பொண்ணு. நீ ஏழைங்களுக்கு என்னைக்கு சேவை செய்துகிட்டே இருக்கணுமா? ஒரு பொண்ணு மகாராணியா வாழ்றதை விட மகராசின்னு பேர் எடுக்கிறதாமா பெருசு. தங்கச்சி, டாக்டர் அம்மாவுக்கு மோர் கொண்டு வாமா. அதெல்லாம் ஒன்னு வேண்டங்க. பரவாயில்ல, சும்மா சாப்பிடுங்க. முத முதல்ல வீட்டுக்கு வந்திருக்கீங்க, மோர் கூட சாப்பிடலன்னா எப்படி? சாப்பிடுமா. ஒரு விரோதிய விருந்தானே உபசரிக்கிற உங்க பண்பு என்னை ரொம்ப சிந்திக்க வச்சிருச்சு. ஒரு டாக்டர்ங்கிற முறையில உடலை பத்தி தெரிஞ்சு வச்சுக்கிட்டேனா, இன்னைக்கு தான் முத முதலா உள்ளங்களை பத்தி புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கேன். தேங்க்ஸ், நான் வரேங்க. உங்களை சொல்றதுக்கு இந்த துப்பாக்கி எடுக்கடா, தீபாவளி துப்பாக்கியே போதும். பாயும் புலி மாதிரி சீறிக்கிட்டு போறாரு, ராதாவை கூட்டிட்டு வந்துடுவாருங்கிற. இது பாயிர புலியா, இது மேர புலி. இது ஒழுங்கா திரும்பி வந்தாலே பெருசு.
உனக்கு ஒண்ணு ஆபத்து இல்லையே. எனக்கு ஆபத்துன்னு யாருப்ப சொன்னது? உன்ன அந்த அயோக்கிய ராஜா கடத்திட்டு போறேன் சொன்னாங்களே, அவன் உங்ககிட்ட ஏதாவது விபரீதமா? எல்லாருமே உங்கள மாதிரியோ அண்ணன மாதிரியோ விபரீதமானவங்களா இருப்பாங்கன்னு நினைக்க கூடாதுப்பா. சிலர் வித்தியாசமானவங்களாவும் இருக்கிறது. அவர் தப்பான எண்ணத்துல என்ன கூட்டிட்டு போன, ஆபத்தான நிலைமையில இருக்கிற ஒரு குழந்தைக்கு வைத்தியம் பார்க்கத்தான் கூட்டிட்டு போன. ராதா, காலையில நீ வீட்டை விட்டு புறப்பட்டு போய் இருந்ததுக்கும் இப்ப பேசுறதுக்கும் நிறைய மாற்றம் இருக்கேம்மா. இந்த மாற்றத்தை நான் மனப்பூர்வமா விரும்புறப்பா. இனி எக்காரணத்தை கொண்டும் இதுல இருந்து மாறுறதில்லன்னு முடிவும் பண்ணிட்டேன். வாங்கப்பா. எனக்கு ஆயிரம் மனசா இருந்தாலும் டாக்டருக்கு படிச்சுட்டு பட்டணத்துல வேலை செய்ய நினைக்காம கிராமத்துல சேவை செய்ய நினைக்கிறீங்க, அதை நான் மனப்பூர்வமா பாராட்டுறேன். அந்த அம்மா சொன்ன வார்த்தை கேட்டியா? உங்க அப்பாவை அயோக்கியம் திட்டின அதே வாயால உன்னை தெய்வம் புகழ்றாங்க, நீ நல்லா இருக்கணும்னு மனசார வாழ்த்துறாங்க. இதுல கிடைக்கிற மன திருப்தி சத்தியமா சொல்றேன், கை நீட்டி வாங்குற பணத்துல கிடைக்காது.
மெதுவா. கவலைப்படாத சௌந்தரா, நான் மருந்து தரேன், அதை சாப்பிட்டீங்கன்னா எல்லாம் சரியாயிடும். காசு வாங்காம வைத்தியம் பாக்குறீங்களேம்மா, நீங்க நல்லா இருக்கணுமா? ஓஹோ, ஓசையில வைத்தியம் பண்ணத்தான் லட்ச லட்சமா கூட்டி இந்த ஆஸ்பத்திரியை கட்டி வச்சிருக்கிறேனா? அதில்லப்பா. நீ ஒண்ணு சொல்ல வேண்டாம், வைத்தியம் பண்ண வேண்டிய உனக்கே கொஞ்ச நாளா ஏதோ ஒரு விதமான பைத்தியம் பிடிச்சிருக்கு. ஏ கழுவி போ வெளியே போ. ஐயா 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 போ வெளியே. அப்பா, என் பேஷண்ட்களை அவமரியாதை படுத்த உங்களுக்கு உரிமை இல்ல. ஓஹோ, அந்த அளவுக்கு வந்துட்டியா? உனக்கு எங்கிருந்து வந்தது இந்த திமிர்? ஏன் இப்படி பணம் பணம் அலையறீங்க? அதுதான் பத்து தலைமுறைக்கு வேண்டிய பணத்தை மொத்தமா சம்பாதிச்சு வச்சிருக்கீங்களே. நீங்க சம்பாதிக்காதது புண்ணியம் ஒண்ணுதான், அத நானாவது சம்பாதிக்கிறேன். இத பாரு, இந்த புண்ணியம் தர்மம்னு விலை போகாத விஷயங்களை பத்தி பேசினேன், எனக்கு கெட்ட கோபம் வரும். மரியாதையா சொல்றேன், இனிமே இந்த ஆஸ்பத்திரி என் இஷ்டப்படித்தான் நடக்கணும். மீறினே என் பொண்ணுன்னு கூட பார்க்காம உன்னை கொண்டுடுவேன். ஏய், ஏண்டா வெடிக்க மாதிரி நிக்கிறீங்க? போ வெளியே. ஏய், உன்னையும் தான் போ வெளியே. தாதா, எங்க போற? மெட்ராஸ்க்கு. ஏ, அங்க போய் ஏதாவது தர்ம ஆஸ்பத்திரியில வேலை செய்ய போறேன். சொந்த ஊரை விட்டு, சொந்த ஆஸ்பத்திரியை விட்டு எங்கேயோ போய் தர்ம ஆஸ்பத்திரியில வேலை செய்ய உனக்கு என்ன தலையெடுத்தா? அது உனக்கு கௌரவ குறைச்சா தெரியல? சுதந்திரம் இல்லாத சொந்த ஆஸ்பத்திரியை விட கடமையை செய்ய தடையில்லாத இடத்தை தான் நான் கௌரவமா நினைக்கிறேன். ஓஹோ, இவ்வளவு தூரம் பேச ஆரம்பிச்சிட்டியா? இப்பதான் புரியுது அந்த அயோக்கியம் என்ன பழி வாங்கறதுக்கு இந்த அளவுக்கு மனச மாத்திட்டாரா? அவரே மனச மாத்தினது உண்மைதான், ஆனா அது உங்களை பழி வாங்கல்ல. எனக்கு ஒரு நல்ல வழிய நானே தேடிக்கணுங்கிற நல்ல எண்ணத்துலதான் நான் வரேன். என் அனுமதி இல்லாம இந்த வீட்டை விட்டு போறவங்க என் கருத்து மேட்டில செதறி கிடக்கிற ஒரு பதருக்கு கூட சொந்தம் கொண்டாட முடியாது. நான் இந்த வீட்டு நிலப்படியை தாண்டதுக்கு முன்ன நான் ஒரு பணக்காரிங்கிற நிலப்பையை தாண்டித்தான் போறேன், தெரிஞ்சுக்குங்க. ஐயா, சொல்றனே தப்பா நினைக்க கூடாதுங்க, இந்த சூழ்நிலையில ராதாமா கொஞ்ச நாள் இந்த ஊர்ல இல்லாம இருக்கிறது நல்லதுங்க. ஆமாங்கய்யா, மந்திரிச்சு விட்ட கோழி மாரியாத்தா கோயில சுத்தி வர்ற மாதிரி ராதாமா அந்த ராஜா பயிலையே சுத்தி சுத்தி வராங்க. அதனால நாம கொஞ்சம் விட்டு பிடிக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்னது ராதா பட்டணத்துக்கு போறாங்க? ஆமாண்ண. தாதா, என்னது பைத்தியக்காரத்தனமான முடிவு? உன்னைய தெய்வமா நினைச்சுட்டு ஏழை ஜனங்களை இப்படி ஏமாத்திட்டு பட்டணம் போறது என்ன நியாயம்? நீங்க சொல்ற அந்த ஏழைங்களை ஆஸ்பத்திரிக்குள்ளேயே சேர்க்க கூடாதுன்னு எங்க அப்பா திட்டவட்டமா சொன்னதுக்கு அப்புறம் இந்த ஊர்ல நான் இருக்கிறதுனால யாருக்கு என்ன பிரயோஜனம் ஏற்பட போகுது? அதனாலதான் இந்த முடிவுக்கு வந்தேன். உங்க அப்பா கட்டின அந்த ஆஸ்பத்திரியில இருந்துதான் சேவை செய்யணுங்கிறது இல்ல, ஒரு சாதாரண குடிசையில அந்த சேவை செய்யலாம், அதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். ஆனா எக்காரணத்து கொண்டு நீ இந்த ஊரை விட்டு போகக்கூடாது. நான் உன்னை போக விட மாட்டேன். பா என்னோட பா. முதலாளி அங்க பாத்தீங்களா? அரண்மனை மாதிரி நம்ம வீடு, அதை விட்டுட்டு வெள்ளிக்காப்புக்காரி வீட்டுல தங்கிட்டு தெரு தெருவா சுத்தி குடிசை வாழ் மக்களுக்கு வைத்தியம் பாக்குது. இதுக்கெல்லாம் காரணம் அந்த ராஜா பையதான். அவன் மகுடின்னா இது பாம்பா ஆடுது. இது ரெண்டு வேளை சாப்பிடுங்க, சரியாயிடும். இப்ப உங்களுக்கு மிஞ்சி இருக்கிறதோ கனக பிள்ளையா நானும் தான். உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நாலு பேர் வேணும், ஆனா இருக்கிறது ரெண்டு பேர் தானே. நான் வரேம்மா. ராதா, எங்கேயோ பட்டணத்துக்கு போய் வேலை செய்யறேன்னு சொன்ன,
அப்படி போய் தொலையாம என் முன்னாடி இங்கே இருந்துட்டு ஏன் மானத்தை வாங்க? உங்க மானத்தை வாங்க, நான் யாரு? ஆஃப்டர் ஆல் ஒரு டாக்டர். தெரியுது, வா வீட்டுக்கு போ. மன்னிக்கணும், பண்ணையார் நாகராஜுடைய ஒரே மகன் ராதாவுக்கு சொந்தமான வீடு. நான் இப்ப வெறும் டாக்டர் ராதா தானே, எனக்கு அந்த வீட்டுக்குள்ள நுழையிற அளவுக்கு கௌரவமும் இல்ல அந்தஸ்தும் இல்ல. போகட்டும், நம்ம ஆஸ்பத்திரியில வந்து தங்கியாவது உன் தோழியில பாரு. ஐயோ, அது பணக்காரங்க ஆஸ்பத்திரி, அங்க என்ன மாதிரி ஏழை டாக்டருங்க எல்லாம் தொழில் செய்ய முடியாது. தானா, என் குணம் தெரியாம விளையாடுறேன். நான் நினைச்சேனா உன்னை இப்பவே வலுக்கட்டாயம் அழுத்துட்டு போக முடியும், தெரியுமா? ஒரு விஷயத்தை மறந்துட்டீங்க, நான் இப்ப மேஜர். என் சம்மதம் இல்லாம யாராவது என்ன வலுக்கட்டாயமா கடத்திக்கிட்டு போனாங்கன்னா அது பெத்த அப்பாவாவே இருந்தாலும் கம்பி என்ன வேண்டிய கட்டா பிரச்சனை ஆயிடும். ஜாக்கிரதை. என்ன பண்ணையார், ரொம்ப நாளைக்கு அப்புறம் மறுபடியும் கூட்டு அனுப்பிச்சிருக்கீங்க? எப்பப்ப தர்மன் தலை தூக்குதோ அப்பப்ப அதன் தலையில அடிக்கிறதுக்கு அவதாரம் எடுக்கிறவனாச்சே நீ. உன்னை அடிக்கடி கூப்பிட்டு அனுப்ப முடியுமா? இப்ப கூப்பிட்ட காரணம் கொலை பண்ணத்தான். சொல்லுங்க, முடிச்சிடுறேன். ஆள் யார் தெரியுமா? யமனை நீ பாத்திருக்க மாட்டே, அதான் இப்படி கேக்குறேன். என்ன தேடுற? யமனோட வாகனம் மட்டும் தெரியுது, யமனை காணோம். என்ன சொல்ற? கம்படுற. நான் குறுக்க வச்ச கம்ப தாண்ட இதுவரைக்கும் யமனும் நினைச்சதில்ல, நினைச்சவன் பொழைச்சதில்ல. ஆஹா, உடம்பு குணமாகற வரைக்கும் இங்கே இருக்கட்டும், நாங்க அப்பப்ப வந்து பாத்துட்டு போறோம். உங்க உடம்பு பூரண குணமாயிடுச்சு, இனிமே நீங்க தாராளமா எழுந்து நடமாடலாம். அப்படியா? என்னங்க உடம்பு நல்லா ஆயிடுச்சுன்னு சொல்ற, அப்படியான்னு வருத்தமா கேக்குறீங்க? பின்ன என்ன? ஏதோ என் உடம்பு சரியில்லாத காரணத்தாலதான் உன் கை தாராளமா என் உடம்புல பட்டு தடவி எல்லாம் விட்டுச்சு. இனிமே அந்த சொகை எப்ப கிடைக்க போதோ? அப்படின்னா மறுபடியும் எவன்ட்டியா போய் சண்டை போட்டு கையை காலை ஒடிச்சிட்டு வாங்க, அதே மாதிரி தொட்டு தூக்கி வைத்தியம் பண்றேன். என்னங்க? நெஞ்சு வலிக்குது.
என்ன விசேஷம்? அண்ணனுக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும்னு வேண்டிக்கதான் கோயிலுக்கு போயிருந்தேன். ஹட, அண்ணன் கல்யாணத்துல என்ன அவ்வளவு வைக்கிற? ஆமா, பொண்ணு பார்த்தாச்சா? ஓ, யாரு? அவங்க பேரு டாக்டர் ராதா. நான் கூட கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். ஆனா அது எனக்காக இல்ல துளசி, உனக்காக தான். எனக்காகவா? ஆமா துளசி, உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன எங்க அண்ணன் மனம் திருந்தி உன்னை மனைவியா ஏத்துக்கணும். நீ அவரோட சந்தோஷமா வாழணும். இதாம என்னோட பிரார்த்தனை. அது நடக்காத விஷயம். அதுக்காக நீங்க அனாவசியமா கோயிலுக்கு போயிருக்க வேண்டாம். உங்க நேரத்தையே வீணாக்கி இருக்க வேண்டாம். துளசி, எனக்கு தெரியும் எங்க அண்ணன் மாதிரி ஒரு அயோக்கியன கல்யாணம் செஞ்சுக்க எந்த தன்மானம் உள்ள பொண்ணும் சம்மதிக்கவே மாட்டேன். ராதம்மா, 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 பெரிய திடீர்னு உடம்பு சுகமெல்லாம் போயிடுச்சுங்க. நெஞ்சில ஆரம்பிச்சு கால் வரைக்கும் ஒரே வலி, ரொம்ப அவஸ்தப்படுறாருங்க. எனக்கு பயமா இருக்குது, உடனே வீட்டுக்கு வாங்கம்மா. எனக்கு ஏழைங்களுக்கு வைத்தியம் செஞ்சுதான் பழக்கம். உங்க ஐயா பெரிய பணக்காரரு, டவுனுக்கு போய் பணக்கார டாக்டரா பார்த்து வைத்தியம் பார்க்க சொல்லுங்க. அம்மா, நீங்க அப்படி எல்லாம் சொல்லக்கூடாதுங்க. உங்களுக்கு அவருடைய போக்கு பிடிக்காம இருந்திருக்கலாம், அந்த வீட்டுக்கு வரமாட்டேன்னு கூட சொல்லிருக்கலாம். ஆனா இப்ப போய் பழைய பகையெல்லாம் பாக்காதீங்க, உடனே புறப்பட்டு வாங்க. ஒரு டாக்டர் வேண்டியவங்க வேண்டாதவங்க பாகுபாடு பார்க்க கூடாது. அந்த வீட்டுக்கு மகளா போக வேண்டாம், ஒரு டாக்டரா போகலாம். போய் உங்க அப்பாவை காப்பாத்து. ஐயா ரொம்ப நன்றிங்க. வாங்க வாங்க, நீங்க ஐயா பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுங்க. வாங்கம்மா வாங்க. மாமா, நேற்று ராத்திரில இருந்து உங்க அப்பாவுக்கு 106. நீ வீட்டை விட்டு வெளியே போன உடனே அந்த அதிர்ச்சி தாங்க முடியாம உங்க அப்பா நெஞ்சு வரியில செத்து போடுவார் நினைச்சியா? இதெல்லாம் உன்னை இங்க வரவழைக்க நடத்தின நாடகம். உங்க குணம் தெரிஞ்சுதான் நான் இங்க வரக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா அந்த நல்லவர் ராஜா தான் என்னை வற்புறுத்தி அனுப்பி வச்சார். என்ன திமிர் இருந்தா என் எதிரிலேயே அவனை நல்லவன் வல்லவன் சொல்லுவேன். ஏய், இன்னியோட அந்த அயோக்கிய பயல மறந்துடு. கூடிய சீக்கிரம் உனக்கு ஒரு பணக்கார மாப்பிளைக்கும் கல்யாணம் நடக்க போகுது. அது வரைக்கும் இந்த அறையிலேயே கட. சாத்தியா கதவை, நீ எதுக்கா இருக்கிற குண்டு குடுமி? இனிமே தான் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். ராதாவை அறையில அடைச்சு வச்சாச்சு. அதை தெரிஞ்சிருந்த ராஜா பய அவளை காப்பாத்த வர்றதுக்கு முன்னாடி அந்த பயனை ஓடிச்சு கட்டணும். நீங்க ஏங்க கவலைப்படுறீங்க? உங்களுக்கு என்ன சாதாரண கையா? ராசியான கை. நீங்க புஷ்பத்தை தொட்டாலே அது பஸ்மம் ஆயிடும். இவன் வெறும் புஷ்பான பய, தண்ணி தெளிச்சே அணைச்சிடலாம். அது அவ்வளவு சுலபமான விஷயம் இல்ல. அவ அக்னி திராவத்துக்கும் கத்திரி வெயிலுக்கும் பிறந்த பய. அப்படிப்பட்ட எரிமலைய வெறும் வாயால ஊதி அணைக்க முடியாது. ஏயா முடியாது? அவனை ஒரே அடியா ஒழிச்சு கட்டுறதுக்கு நான் ஒரு சரியான ஆளோட வந்திருக்கேன். சபாஷ், யார? இவன் பேரு ருத்ரையா. என்னங்க தம்பி பாம்பாட்டிய கொண்டாந்து நிறுத்திருக்கிறீங்க? நாங்க ஒண்ணு நீங்க நினைக்கிற மாதிரி வெறும் ஓல பாம்பையும் சார பாம்பையும் வச்சுக்கிட்டு வேடிக்கை காட்டுற வீதியோட வித்தக்காரங்க இல்ல. கொத்தி கொல்ற கொம்பேறி மூக்க, மூச்ச விட்டை கொல்ற மூர்க்க நாகம், கரிய விரியன்னு ஒரு நாக சாம்ராஜ்யத்தை உருவாக்கி அதுக்கு நான் ராஜாவா இருக்கேன். அடே நாகராஜா! அப்பா, ஏண்டா என்ன கொழுப்பு இருந்தா என் பேரை என் முன்னாடியே சொல்லுவேன். ஐயோ, ஆமா மன்னிச்சுங்க முதலாளி. அவர் மேல் கொண்டு மொத்தத்துக்குள்ள நீ கத்த வித்திய சொல்லியா? ஐயா, பாம்ப வசியம் பண்ணி குறிப்பிட்ட ஆளு மேல ஏவி விட்டு அவங்களை கடிக்க வைக்கிற அபூர்வ மந்திர சக்தி படைச்சவனா? சபா சுத்தையா, உன்னை நான் பரிபூர்ணமா நம்புறேன். இந்தா இதை இனாமா வச்சுக்கோ. ருத்ரையா, எங்களுக்கு ஒரு எதிரி இருக்கான். அவன் மேல நீ பாம்பை ஏவி அவனை பரலோகத்துக்கு அனுப்பிச்சிரு. அப்போ அந்த ஆள் உபயோகப்படுத்துற துணியை மட்டும் எங்க கிட்ட கொடுங்க, மத்தத நாங்க பாத்துக்கிறோம். கணக்கா? அதுக்கு நானாச்சு.
என்னையா இது தமாஷே? ஒண்ணில முதலாளி, ருத்ரயாவும் பொண்டாட்டியும் இதே மாதிரி பாம்பு டான்ஸ் ஆடி நெஜப்பாம்புக்கு ரோஷம் வர வச்சு ராஜா பைய வீட்டுக்கு வரட்டிட்டாங்க. இந்நேரம் அது போன வேகத்துல அந்த ராஜா பைய வீட்டு அட்ரஸ கண்டுபிடிச்சு கதவை தட்டி இருக்கோம். கடிச்சு கொல்ல வேண்டியதான் பாக்கி. இந்த பாம்பு விஷயம் போலீஸுக்கு தெரியாம பாத்துக்கோ. ஆமாங்க, அப்புறம் அவங்க மோப்பம் பிடிக்க நாய்க்கு பதிலா பாம்ப வளர்த்தாலும் வளர்ப்பாங்க. வளர்த்தாலும் வளர்ப்பானு. இந்த நாகராஜ எதிர்த்தவனுக்கு நாகத்தாரையே மரணம். மேல உட்காரியா? உங்களுக்கு சரிசமமா நாங்க உட்காரலாங்களா? அந்த தகுதி எங்களுக்கு உண்டுங்களா? நாகப்பாம்பு நாக்கு பூச்சி ஒன்னாயிடுமா? பணம் எடுக்கும் போதாயா அது நாகப்பாம்பு, சாதாரண சமயத்துல நாக்கு பூச்சி, பெரிய நாக்கு பூச்சி. பாத்தியாயா, பூச்சிக்கு பூச்சி சரியா பிடிச்சிட்டாரு. வாரியா, உட்காரலாம். உட்காரு உட்காரு. என்னயா இடிக்குது? ஏதோ அங்க உட்காரலாம். என்னையா யாரு ஆள் மேல? உங்க ரெண்டு பேருக்கும் ஒரு சந்தோஷமான செய்தி சொல்லுங்க. சொல்லுங்க. அந்த ராஜா பையன் செத்து போயிட்டான்னு தகவல் கிடைச்ச அடுத்த நிமிஷமே உங்க ரெண்டு பேருக்கும் 5 ஏக்கர் நிலம். ஐயா ஐயா, அது எங்க? உங்க காலு இதோயா? இது முக்காலு. ஐயா, எனக்கு சந்தோஷத்துல கண்டதெல்லாம் உங்க காலா தெரியுதே. முதலாளி, எனக்கு ஏக்கர் வேண்டாம், ஒரு தென்னந்தோப்பு எழுதி வச்சிருங்க. ஏயா, ஒரு மரத்து கல்லா 40 நாளைக்கு சாப்பிட்டேன்னா உடம்பு நல்லாயிடும். இதுக்கு என்னத்துக்கு தோப்பு? ஒரு மரம் எழுதி வைங்க போதும், மிச்சத்தெல்லாம் என் பேர்ல எழுதி வச்சிருங்க. இதுல இருந்து தெரியுதா இவன் பரம்பரை குடிக்காரன்னு? கணக்கா ஐயா, உன் கணக்கு படி இந்நேரம் அந்த பாம்பு அந்த ராஜா பயலை நெருங்கி இருக்கும். நெருங்கிறது மட்டும் இல்லீங்க, இந்நேரம் அது சுவைன்னு படம் எடுத்து அவன் முன்னாடி நிக்கும். அந்த பையன் இப்படி ஓடுறதா அப்படி ஓடுறதான்னு தெரியாம அலறிட்டு இருப்பான். ஐயோ, அந்த காட்சியை கற்பனையில பார்த்தாலே அழகா இருக்குதே, நிஜமா பார்த்தா எப்படி இருக்கும்? பாடிக்குரத்துல சரிகமாக அப்புறமாயா பா வரும். நீ என்னமோ ஆரம்பத்திலேயே பா. இப்படி உணர்றீங்க? உனக்கு 5 ஏக்கருக்கு பதிலா 10 ஏக்கர் தரேன். உனக்கு என்ன எல்லாம் அனுபவிச்சுட்ட? நான் இனிமேதான் எல்லாம் அனுபவிக்கிறோம். நான் தப்பிக்கிறேன். அப்போ பயப்படாதே, இந்த பாம்பு கடிச்சு நீ உடனே சாகிறது நான் அனுமதிக்க மாட்டேன். நீ செஞ்ச பாவத்துக்கு அணு அணுவா சித்திரவதை அனுமதிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா சாவு உன கொடுமைப்படுத்தணும். அடுத்தவங்களை வேதனைப்படுத்தி சிரிச்சு சிரிச்சு சந்தோஷப்பட்ட நீ அதுக்கு தண்டனைய துடிச்சு துடிச்சு சாகணும். அதனால இப்போ உன் உயிரை காப்பாத்துறேன்.
குழைச்சு போ. நீ இந்த பாம்பு வச்சு என்ன கொள்ள திட்டம் போட்ட, அத தெரிஞ்சு என் துணிக்கு பதிலா உன் துணியை மாத்தி இந்த பாம்பை திருப்பி விட்டதே நான் தான். இனியாவது என் சாமர்த்தியம் தெரிஞ்சு எச்சரிக்கையா நடந்துப்பேன் நினைக்கிறேன். முதலாளி உயிரை விட்டுடுன்னு முதலாளி, இனிமே உங்களுக்கு சாவே கிடையாது. 102 வயசு வரைக்கும் இருப்பீங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷம் கனக பிள்ளை. ஐயா பூஜாரி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான திட்டத்தை பத்தி ரகசியமா பேச வேண்டியிருக்கு. வாங்க. அப்பா நானு தம்பி நீ இங்கே இரு, வாங்க. நம்ம இல்லாம முடியல. ஆமா ஆமா. கதவை தாப்பா போடுங்க. ஏயா முதலாளி ஏன் கதவை தாப்பா போட சொன்னாரு? உனக்கு கொஞ்சம் கூட இல்லையா அறிவு? ஐயா நமக்கு அள்ளி கொடுக்கறது அந்த பிள்ளைக்கு தெரியக்கூடாது இல்ல? அதனாலதான் அவன் அங்கேயே நிப்பாட்டிட்டு வந்துட்டாரா? நீ சொன்ன மாதிரியே அவருக்கு பெருசா இருக்குதியா மனசு? இன்னும் பாரு. ஐயா ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லி கூட்டிட்டு வந்தீங்க, அது என்னது? அது ரொம்ப அவசரமா கொடுக்கறத காலகாலத்துல கொடுத்துட்டீங்கன்னா எடுத்துக்கிட்டு போலான்னுதான். அரே நான் கொடுக்க போறது உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? இருங்க வர. அவர் காட்ட பண்ணிட்டாரு. ஏயா முதலாளி குடுக்கறத எப்படியா நாம எடுத்துக்கிட்டு போறோம்? வாங்கிட்டு போற அளவா இருந்தா கைய காட்டுவோம், தூக்கிக்கிட்டு போற அளவா இருந்தா தோலை காட்டுவோம், வாங்கிட்டு போற அளவா இருந்தா முதலையே காட்டுவோம். ஐயோ 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 இது முத பாகண்டா. ஐயோ ரெண்டாவது பாகம் வேற இருக்குதா? இப்படி விடாம அடிக்கிறீங்களே, ஒரு இடம் இல்ல கிடையாதா? நான் சொல்றபடி கேட்டா உங்களுக்கு இப்பவே இடம் வேணுங்க. நீங்க இந்த குளத்தோட நேரா டவுன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறீங்க. அங்க உங்களை அடிச்சது ராஜா தான் சொல்றீங்க. உடனே போலீஸ் இந்த ஊருக்கு வந்து அந்த ராஜாவை அரெஸ்ட் பண்ணும், நான் நிம்மதியா இருப்பேன். என்ன சொல்றீங்க? உடனே போறோம். என்ன அரெஸ்ட்? எதுக்கு? இந்த ஊர் கோயில் பூசாரியையும் பண்ணையர் வீட்டு கணக்கப்பிள்ளையையும் அடிச்சு கொல்ல முயற்சி பண்ணதா புகார் வந்திருக்கு, அதனாலதான். இன்ஸ்பெக்டர் சார் இது அப்பட்டமான போய். ஆமாங்க ஐயா, அந்த பண்ணையார் என்னென்னமோ சூழ்ச்சி பண்ணி என் மகனை ஒழிச்சு கட்டணும்னு பாக்குறாரு. இதுவும் அந்த பாவி பண்ண சூழ்ச்சிதான், அதை நம்பாதீங்க. இதெல்லாம் கோர்ட்ல வந்து சொல்லுங்க. இவரை கைது பண்ண வேண்டியது எங்க கடமை. வேணாங்க சார், எங்க அண்ணா ஒரு குற்றமும் பண்ணாதவர், அவரை விட்டுடுங்க. துளசி அவங்களை தடுக்காதமா. நீதிக்கும் நேர்மைக்கு விலங்கு போட்டா அது ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. நான் கூடிய சீக்கிரம் திரும்பி வந்துடுவேன், தைரியமா இருக்க. வாங்க சார். அந்த மீனாட்சி அவன் மகளையும் ஊருக்கு வெளியே கொண்டு போய் தடுங்க. சரிங்க. இனிமே இந்த ஊர் எல்லையில காலு வச்சா அவங்க கை கால் போயிடும் சொல்லுங்க. சரிங்க போங்க. ஐயோ தவறு வேண்டச்சே, இப்ப இந்த தவறு கொண்டு வா. சரிம்மா. எதிர்த்து பேசவோ போராடவோ ஆள் இல்லாம போயிட்டதுனால அந்த பாவிங்க ஏழைங்களை போட்டு சித்திரவதை பண்றாங்க. போற போக்கு பார்த்தா உங்க அம்மாவையும் தங்கச்சியும் கூட விட்டு வைக்காம இந்த ஊரை விட்டே துரத்திடுவாங்களோன்னு பயமா இருக்கு. அதனாலதான் நான் பார்த்து சொல்லிட்டு போலான்னு வந்தேன். இப்படி எங்க மறுபடியும் இந்த ஊருக்குள்ள வந்தீங்க? உங்க பொண்ணு கூட திரும்ப ஜாக்கிரதை. எதிர்த்து பேசவோ போராடவோ ஆள் இல்லாம போயிட்டதுனால அந்த பாவிங்க ஏழைங்களை போட்டு சித்திரவதை பண்றாங்க. போற போக்கு பார்த்தா
உங்க அம்மாவையும் தங்கச்சியும் கூட விட்டு வைக்காம இந்த ஊரை விட்டே துரத்திடுவாங்களோன்னு பயமா இருக்கு. அதனாலதான் உன்ன பார்த்து சொல்லிட்டு போலான்னு வந்தேன். அப்ப போலீஸ்ல சொன்னீங்களே ராஜா அடிச்சதா? அது பொய்யடா. இப்ப வாங்க போறீங்க பாரு, இதுதான் மெய். இத பாருங்கய்யா, இவன் கட்டுவரியே, இவன் கொம்பேறி மூக்கே, இவங்க ரெண்டு பேருமா சேர்ந்துதான் அநியாயமா அந்த குடும்பத்தையே அழிச்சிட்டானுங்க. இவனுங்களை இன்னும் உயிரோட விட்டா நாட்டுக்கு நல்லது. அடிங்க அடே கணக்கா, தப்பிச்சமோ பொழைச்சமோன்னு வந்து சேர்ந்தோம். உன்ன நம்பறையா? உங்க ஆத்தா தான் நம்மளை காப்பாத்தி இருக்கிறா. அடே, உங்களை ஆத்தா காப்பாத்த மாட்டான். அம்மா, நான் செஞ்ச தப்புக்கு ஆத்தாவுக்கு 9 பானை பொங்கல் வைக்கிறம்மா. நம்பாத தாயி, அங்க பானை இருக்கும், ஆனா அதுல பொங்கல் இருக்காது, சாராயம் தான் இருக்கும். இவன் செய்வான். தாயே, நான் திருந்திட்டம்மா. நிஜமாத்தான் சொல்றியா? சத்தியமா திருந்திட்டேன், சத்தியமா திருந்திட்டேன். அம்மா இப்படி கொஞ்சம் காட்டு. நானும் திருந்திட்டம்மா, திருந்திட்டம்மா. அம்மா என்னாச்சு? ஒண்ணு இல்லப்பா, அந்த நாகராஜன் தான். தாதா, இந்த கொடுமையை பாத்தியா? பெண்கள் அச்சன் கொஞ்சம் கூட இறக்கம் காட்டாம உங்க அப்பா செஞ்சிருக்க அநியாயத்தை பாத்தியா? என் தாய ரத்தம் சிந்த வச்ச அந்த பாவிய என் தாய் தடுத்தாலும் விட மாட்டேன். நாகராஜ், ராஜாவும் அவன் குடும்பமும் இங்கேயோட ஒழிஞ்சது. உன்னை ஒழிக்காம நாங்க அழிய மாட்டோம் நாகராஜ். அந்த ராஜா பைய எல்லாரையும் அடிச்சு போட்டுக்கிட்டு இருக்கான். இனிமே நம்ம ஒரு நிமிஷம் தாமதிச்சோம் அவ்வளவுதான், தெருநாயை அடிச்சு கொல்ற மாதிரி நம்ம ரெண்டு பேரையும் அடிச்சே கொண்டுடுவாப்பா. சரி வா, ஜீப்பில் ஏறி தப்பிச்சிடுவோம். வாங்க. ராஜ
நாகராஜ், இன்னைக்கு உன் மகன் உயிருக்கு போராடும் போதுதான் உனக்கு உயிரோட மதிப்பு என்னன்னு தெரியுது. உன் மகன் அப்பான்னு கதறும் போதுதான் உனக்கு பாசத்தோட அருமை புரியுது. நீ காணவும் அசரிச்சியே, அத கொஞ்சம் நினைச்சுவா. அழு, நல்லா அழு. நீ சிரிச்சதுக்கு சேர்த்து மொத்தமா அழு. மீனாட்சி, என் மகனை காப்பாத்த சொல்லமா? நான் உனக்கு செஞ்ச கொடுமைகள் எல்லாம் மறந்துட்டு எப்படியாவது என் மகனை காப்பாத்த சொல்லமா? உன் காலை புடிச்சு கேட்டுக்க, என் மகனை காப்பாத்த சொல்லமா? மீனாட்சி, என்ன மன்னிச்சு அவனை காப்பாத்தமா? ராஜா, அவனை காப்பாத்துப்பா. வேண்டாமா, வேண்டாம். இந்த அயோக்கியனோட கண்ணீரை பார்த்து ஏமாந்துடாதீங்க. அவன் துடிச்சு சாகிறதுதான் நியாயம். ராஜா, நான் சொல்றப்பா, அவனை காப்பாத்து. முடியாதுப்பா, முடியாது. இவன் நம்ம குடும்பத்துக்கு செஞ்ச துரோகத்தை மறந்துட்டியாமா? நீ செஞ்ச சபதத்தை ஞாபகப்படுத்தி பாருமா. ராஜா, ஒருத்த ஆயிரமே தப்பு செய்யிருந்தாலும் மனம் திருந்தி மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறம் அவனுக்கு இறக்கம் காட்டுறதான்ப்பா மனுஷத்தன்மை. அப்புறம் அவனுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? போப்பா, அவனை காப்பாத்து. பெருந்தன்மை வேற யாருக்குமே வராது. ராஜா, நியாயத்தை கேட்டு இந்த ஊருக்குள்ள வந்தேன். அந்த நியாயத்துக்காக போராடினேன். இன்னைக்கு அந்த நியாயத்தை நிலைநிறுத்தி காட்டிட்டேன். நிலுங்க, இன்ஸ்பெக்டர், அரெஸ்ட் பண்ண வேண்டியது ராஜாவே இல்லை. என்ன